चंदनं चकलयं कंठे समुक्तावलिं गोपस्त्री परिवेष्टितो विजयते गोपाल चूड़ामणि राधे कृष्ण 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 राधे राधे कृष्ण 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 राधे राधे कृष्ण 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 Hare Rama
हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे Krishna Krishna Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Krishna Krishna Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare Hare Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna
Krishna, 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 Hare Hare. Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, 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 Hare Hare. Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare. Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare. Krishna, Krishna, Hare, Hare. Hare Krishna, Hare Krishna, 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 Hare Hare. Ramanuja Dhaya Patram. लक्ष्मीनाथ समारंभा नादयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे योनित्यमच्युतवधां भुजयुग्मरुग्मव्यामोहगस्थदितराणि अस्मद्गुरोर्भगवधोऽस्य रामानुजस्य चरणौ शरणं प्रभज्ये बुधं शरश्च महदाय भक्तनाथ प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपाप प्रणाशनं प्रणामो दुःख शमनक तं नमामि हरिं वरं वसुदेव सुतं देवं कंस चानूरमर्दनं देवहि परमानन्दं பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி தெருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பிரில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாரெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் கூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் என்பாவார் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஹரஹர நம பார்வதி பதே
தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜெய் ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஸ்ருண்வந்து விஸ்வே அம்ருதஸ்ய புத்ராஹ. ஆச்சரியமானது உலகத்துல விசேஷமானது ஏகமேவ அத்வித்தீயம்னு சொல்லும்படியா இதுக்கு சமமா இதற்கு பதிலா இன்னொன்னு கிடையாதுன்னு சொல்லும்படியான ஒரே தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். சத்தியம் ஆறு விரக்ஷத்துக்கு சமமான ஒரு விரக்ஷம் கிடையாது. எத்தனையோ விரக்ஷங்கள் இருக்கு லோகத்துல பார்த்தோம்னா, ஆனா ஆறு விரக்ஷம் ஆறு மரத்துக்கு சமமான ஒரு மரம் சத்தியமா கிடையாது. அதுபோல சனாதனமான சனாதனம்னா பழமையான அந்த இந்து தர்மத்துக்கு சமமான ஒரு மதம், ஒரு வழிகாட்டி, ஒரு வெல்விஷர், எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லும்படியா ஒரு மதம் உலகத்துல அன்னைக்கும் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது, நாளைக்கும் கிடையாது, என்றைக்குமே கிடையாது. சர்வசிரேஷ்டமான ஒரு தர்மம் இதுல உபனிஷத்துல வேதத்துல இதிகாச புராணங்கள்ல சாஸ்திரங்கள்ல எல்லாத்திலையும் ரொம்ப அழகா ஜனங்களை கூப்பிடணும். யாவும் ஊரே யாவரும் கேளி அப்படின்ட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோம். சர்வோ ஜனாக சுகினோ பவந்து, எல்லா ஜனங்களும் சுகித்திருக்கட்டும். லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து, லோகத்தில் இருக்கும்படியான சமஸ்த ஜீவராசிகள், லோகா சமஸ்த சமஸ்த லோகங்கள், நமக்கு தெரிஞ்சது தெரியாதது ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞானத்துல பார்க்கலாம் எத்தனையோ புதுசு புதுசா கோளங்கள்லாம் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கா, இது புதுசு அது புதுசு. இந்த விஞ்ஞானத்துக்கு பூரணமா பிரபஞ்சத்துல என்னென்ன இருக்குன்னு இன்னி வரைக்கும் விஞ்ஞானத்துக்கு தெரியாது. விஞ்ஞானம் வளர்ந்துடுதுன்னு சொல்றார்கள். ஏதாவது ஒரு விஞ்ஞானி இது வரைக்கும் வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குன்னு ஒரு கணக்கு சொல்றான், சத்தியமா கிடையாது. அவ்வளவுதான், வானத்திற்கு நட்சத்திரங்கள் கூட கணக்கு இன்னி வரைக்கும் ஒரு விஞ்ஞானத்துக்கும் தெரியாது. நட்சத்திரங்கள் கண்ணுக்கு தெரியும், நட்சத்திரங்களுக்கு கணக்கே அவர்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மற்ற விஷயத்தை பார்ப்போம். கண்ணுக்கு தெரியும் நட்சத்திரங்கள், ராத்திரி ஆனா கண்ணுக்கு தெரியும் நட்சத்திரங்கள், அதனுடைய கணக்கே அவர்களால சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஸ்திதியில இருக்காரு. அது இல்லாம கண்ணுக்கு தெரியாத லோகங்கள் எத்தனையோ இருக்கு, அத்தனை லோகங்களையும் இருக்கும்படியான ஜீவராசிகள் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வோஜனாக சுகினோ பவந்து அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சுந்தந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராகான கூப்பிடும். உலகத்தில் இருக்கும்படியான பிரபஞ்சத்தில் இருக்கும்படியான அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே கேளுங்கள், அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகள் சுந்தந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக. நம்மளெல்லாம் பாரிகளேன்னு கூப்பிடறதில்லை, சுந்தந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே கேளுங்கள், எல்லாரையும் கேளுங்கன்னு சொல்றோம். நீ மட்டும்தான் கேட்கணும், நீ கேட்க கூடாது, உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ பாவி அப்படிலாம் நம்ம சொல்றதே கிடையாது. எல்லாரையும் குழந்தைகள் கோஷ்டி, அது பணக்காரனோ ஏழையோ, ஒருத்தன் கருப்பா இருக்கானோ சிவப்பா இருக்கானோ, அவன் எங்கேயோ கடல் கடந்து நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பாஷையை பேசுறவனா இருக்கட்டும். நமக்கு எத்தனையோ பாஷை இன்னைக்கு தெரியாது, யூதர்களுடைய பாஷையெல்லாம் நமக்கு தெரியாது, கிரேக்க பாஷையெல்லாம் நமக்கு இன்னைக்கு பழக்கமே இல்லை, பாரசீக பாஷையெல்லாம் இன்னைக்கு நிஜமாவே பல விஷயங்கள் அழிந்து போயாச்சு. நமக்கு சைனாவுடைய பாஷை தெரியாது, சைனீஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் பாஷை எப்படி பேசுறோம் ஒன்றும் தெரியாது. அத்தனையும் விட்டுருவோம், பாரத தேசத்துக்கு பாஷையில பல நமக்கு தெரியாது, இது ரெண்டு பாஷைகள் தெரிஞ்சா பெரிய விஷயம், பாஷையே நமக்கு தெரியல. இன்னைக்கும் பார்க்கலாம் எத்தனையோ ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் எல்லாம் பாஷையே எல்லாம் வாழ்ந்து இருக்காரு, ஆனா அவர்களையும் கூப்பிடும் பொழுது சிந்தந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக, அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே கேளுங்கள் அப்படின்னு தான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம் ரொம்ப அழகா சொல்ற. இந்த மாதிரி யார் கூப்பிடுவா,
குழந்தைகளை கூப்பிடுறதுக்கு ஒரு தைரியம் வரும். ஏன்னா அதனுடையதான குறும்பை எல்லாம் பொறுத்தண்டு, அதனுடைய முட்டாள்தனம் வைதிகார்த்த நேரத்தெல்லாம் பொறுத்தண்டு, அதற்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அதை பழகிக்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சால் அதை பழக்கப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் அது சுகம் அனுபவிக்கும்படியாக செய்ய அந்த பக்குவம் இருக்கிறவர்கள் தான் கூப்பிட முடியும். பொறுமை இல்லாதவர்கள், நிதானம் இல்லாதவர்கள், அவசரப்படுகின்றவர்கள், ஆசிரயப்பட்டவர்கள், சிலமே பிராதான்யமானவர்கள்லாம் குழந்தைகளேன்னு கூப்பிட்டு நிஜமாவே குழந்தைக்கு சுகம் தர முடியாது. ஷண்மந்து விஸ்வே அமிர்தஸ்ய புத்ரா, இதுதான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம். இது யாரையுமே ஒதுக்கி தள்ளுறது கிடையாது, இது யாரையுமே கேவலப்படுத்தி ஒடுக்கி வைக்கிறது கிடையாது. ஆச்சரியமானது ஹிந்து விரக்ஷம். இந்த இந்து விரக்ஷத்தை ஆசிரியிச்சுதான் இந்த உலகத்துல எல்லா மதங்களுமே வாழ்ந்துட்டு இருக்கு. இந்து மரம்ன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு ஒரு மதம் கூட உலகத்துல ஜீவிக்க முடியாதுன்றதுதான் சத்தியமான உண்மை. இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ், டாக்டர் பாரோஸ் ஒருத்தர் சொல்றார், இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ். எத்தனை விதமான மதங்கள் இருக்கோ அத்தனைக்கும் தாய் யாருன்னா நம்முடைய பாரத மாதா, இந்து மாதா. இது யாரோ நம்ம இந்து யாரோ சொல்லியிருந்தானா சரி, பக்ஷபாதின்னு சொல்லலாம். இல்லாட்டி பாரத பூமியில பிறந்த யாராவது சொல்லினால தன் தேச அபிமானத்துல சொல்றான்னு சொன்னான். இந்து தர்மத்துக்கோ பாரத பூமிக்கோ சம்பந்தமே இல்லாத டாக்டர் பாரோஸ் ஒருத்தர் சொல்றார், இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ். அவருடைய பாஷை இதை நம்ம பாஷையில சொன்னாலும் பரவாயில்ல, ஏகாதிபத்திய ஆங்கில பாஷையில சொல்றார், இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜியன்ஸ். அவ்வளவுதான் முடிச்சாச்சு. எல்லா மதங்களுக்கும் தாய் யாருன்னா நம்முடைய பாரத மாதா, இந்து மாதா. இதற்கு சமமான ஒரு மாதா லோகத்துல தேடினாலும் கிடையாது. அத்த மதங்களுமே இந்த தாயை ஆசிரியிச்சுதான் இருக்காங்க. சரியா சொல்லணும்னா ஹிந்து தர்மம் சொல்லும்படியான தெய்வங்கள், ஆச்சரியமான மற்ற மதங்கள் சொல்லும்படியான விஷயங்கள் எல்லாமே இந்து விரக்ஷத்தை ஆசிரியிச்சுதான் இருக்காங்க. பார்த்தோம்னா பழைய காலத்துல பகவான் கிருஷ்ணன் மிச்சப்பட்டு கிடக்கிறான், அவன் மிச்சப்பட்டு கிடக்கிறத ரொம்ப அழகாக அனுபவிக்கிறார் மார்கண்டேய. ரொம்ப ஆச்சரியமா அவரும் சொல்றா, லீலாசுக கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்றா, ரொம்ப அதிவிசேஷமா சொல்றா, கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே நிவேசயர்த்தம் பதஸ்ய பத்ரஸ்ய புடேசயானம் பாலம் முகுந்தம் மனசாஸ்மரான் கர அரவிந்தேன பத அரவிந்தம் முக அரவிந்தேன விவேசயந்தம் பட்டஸ்ய பத்ரஸ்ய பாலம் முகுந்தம். தாமரை போன்ற கைகள்னாலே தாமரை போன்ற பாதங்களை பிடிச்சு தாமரை போன்ற வாயில வச்சுட்டு அழகா ஒரு ஆறிலையில ஆழமரத்துடைய ஒரு இலையில ஆச்சரியமான ஒரு நீர பாரன் முகுந்த படுத்திருக்கான். அவன் நான் மனதாலே ஸ்மரிக்கிறேன், தலையாலே வணங்குகின்றேன் அப்படின்னு கொண்டாடுறார்கள். அந்த பிரளயத்துல கூட ஒரு ஆழமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துல ஒரு இலை, அந்த ஒரு சின்ன இலையில பகவான் கிருஷ்ணன் இருக்கு. அது என்ன ஆலமரம்னு கேட்டோம்னா சனாதனமான ஹிந்து தர்மம்ன்ற ஒரு ஆல விரக்ஷம். நன்னா ஞாபகம். ஏன்னா பிரளயத்துல கூட அழியாத ஒண்ணு நம்முடைய ஹிந்து மதம். உலகமே இல்லைன்னா உலகத்துல ஒரு ஜீவராசிகள் இல்லை, பிரளயம் எல்லாம் மூழ்கியாச்சு, ஒண்ணு கூட மிச்சப்படல. பூமி கிடையாது, சந்திரன் கிடையாது, சூரியன் கிடையாது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஜலப்பிரவாகம், வெறும் ஆகாசம் ஜலம் உள்ளதா, எதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாத ஒரு சிதியில கூட மிச்சப்பட்டு கிடப்பது என்னதான் கேட்டா ஹிந்து தர்மம் ஒண்ணுதான். இதற்கு அழிவுன்றது ஒரு நாளும் சம்பவிக்கவே சம்பவிக்காது. இது அழிக்கக்கூடிய சக்தியும் யாருக்குமே என்னைக்குமே கிடையாது. சத்தியம் சத்தியம். ஏன்னா ஹிந்து தர்மம் வேதத்தை அஸ்திவாரமாக கொண்டு வேதம் ஒரு நாளும் அழிவதில்லை. சத்தியம் நம்பினோர் கெடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு. நாளே நாள் தான் வேதம், வி யஜு சாமும் அதர்மம். இந்த நாள் மட்டும்தான் வேதம். அதனால தான் பல பேர் பார்த்தோம்னா
தங்களுடையதான நூல்களுக்கெல்லாம் கூட வேதம் 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 ஒரு பேரை வச்சு இந்த மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு பிரயத்னம் பண்ணிருக்காங்க. ஏன்னா வேதத்துக்கு ஒரு மரியாதை, அதோ உலகம் முழுக்க அது தனியா இனிமேல் யாரும் மரியாதை கொடுத்த வசத்தாடு, அதுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருந்து எப்படி உலகம் முழுக்க சூரியனுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கோ, காற்றுக்கு ஒரு மரியாதை வச்சிருக்கோ, ஆகாசத்துக்கு ஒரு மரியாதை இருக்கோ, கடலுக்கு ஒரு மரியாதை இருக்கோ, பூமிக்கு ஒரு மரியாதை இருக்கோ, சந்திரனுக்கு ஒரு மரியாதை இருக்கோ, அதாவது இதுக்கு சமமா இன்னொன்னு கிடையாது, பூமிக்கு சமமா இன்னொன்னு கிடையாது, சூரியனுக்கு சமமா இன்னொன்னு கிடையாது, காற்றுக்கு சமமா இன்னொன்னு கிடையாது, கடலுக்கு சமமா இன்னொன்னு கிடையாது, ஆகாசத்துக்கு சமமா இன்னொன்னு கிடையாது, அது போல வேதத்துக்கு சமமா இன்னொன்னு கிடையாது. அதனால இந்த வேதத்துடைய பெருமை அவ்வளவு விசேஷமா இருக்கு. இந்த வேதம்ன்ற மரத்துடைய ஒரு இலையிலேதான் ஆச்சரியமா பகவான் கிருஷ்ணன் இருக்க, அந்த வேதத்தை ஆசிரிச்சுதான் 30 கோடி தேவர்களே இருக்கார்கள். அப்படி பகவான் கிருஷ்ணன் அந்த வேத விரட்சத்துடைய இலையில இருக்கான். ஆச்சரியமா தட்சிணாமூர்த்தியான சிவபெருமா அந்த ஆலவிரட்சத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டுதான் ஞான உபதேசம் பண்றா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா புராண இதிகாசங்கள் வேதத்திலையும் காண கிடைக்க, சிவபெருமான் ஞான உபதேசம் பண்றதும் ஆச்சரியமான இந்து விரட்சத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டுதான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பள்ளி கொண்டிருக்கிறதும் ஆச்சரியமான ஆலோட்சமாகி இந்து விரட்சத்துடைய ஒரு இலையில் தான். அதனால இந்த இந்து விரட்சம்ன்றது ரொம்ப விசேஷமானது. இது எத்தனையோ விழுதுகள், நிறைய விழுதுகள், இது தாய்மரம் இங்கன்னு யாருக்குமே அது பாட்டுக்கு இருந்துட்டே இருக்கு. இந்த இந்து விரட்சத்துல ஒரு பெரிய விழுது வைஷ்ணவ சித்தாந்தம், இன்னொரு பெரிய விழுது சைவ சித்தாந்தம், இன்னொரு பெரிய விழுது ஸ்கந்த உபாசனம், இன்னொரு பெரிய விழுது ஆச்சரியமான காளி உபாசனம், இன்னொரு பெரிய விழுது கணபதி உபாசனம். இதெல்லாம் அங்கங்க குட்டி 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 விழுதுகள்லாம் அங்கங்க அங்கங்க பூமியில நல்லா ஊன்றி கிடக்க, இத்தனை விழுதுகளுடைய ஒரு பெரிய விரட்சம் தான் நம்முடைய இந்து விரட்சம். சத்தியம் பெரியதான விரட்சம். இந்த விரட்சத்துக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆதினா தொடக்கம் அந்தம்னா முடியும், இதுக்கு தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, இது பாட்டுக்கு இருந்துருக்கு. இந்த இந்து விரட்சத்துல யார் வேணாலும் வந்து கூடு கட்டி நிம்மதியா சுகமா வசிக்கலாம், இல்ல இவர்கள் தான் கூடு கட்டலாம் இவர்கள் தான் வசிக்கலாம்னு ஒரு தடை உத்தரவு நிர்ணயம் குவாலிபிகேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த விரட்சம் நன்னா இருக்கேன்னு வரக்கூடிய எந்த பறவையா இருந்தால், அது என்ன ஜாதி பறவையா இருக்கலாம், எந்த கலர்ல வேணா இருக்கலாம், அதனுடைய ஆகாரம் எப்படி வேணா இருக்கலாம், அது எத்தனையோ மயில்கள் கடல் கடந்து அப்பாலையும் வரலாம் பக்கத்திலேயும் இருக்கலாம், எப்பேற்பட்ட பறவையா இருந்தால் இந்த இந்து விரட்சம் நிச்சயமா இடம் தரும். அவ்வளவு பெருசா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜீவராசிகள் வந்து இந்த இந்து விரட்சத்தை ஒதுங்கினாலும் அதையும் தாண்டி அதை இருந்துட்டுதான் இருக்கு. இதுல பற்றாக்குறைன்ற ஒண்ணு கிடையாது, மற்ற மதங்களுக்கெல்லாம் பற்றாக்குறைன்னு ஒண்ணு உண்டு, நம்ம மதத்துக்கு பற்றாக்குறை இல்லாமை திருத்தம் ஏழ்மைன்றதுதான் நம்முடைய இந்து விரட்சத்துக்கு ஒரு நாளும் தெரியவே தெரியாது. இது இலையுதிர் காலமும் கிடையாது, இது என்னைக்குமே வசந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரட்சம் தான், அதுவாருக்கு வளர்ந்துட்டே இருக்கு. இது யாரும் வளர்க்கல, அதுவா வளர்ந்துட்டே இருக்கு, இது யாராலையும் அழிக்க முடியாது. கோடானு கோடி வெட்டுக்கிளிகள் வந்தால் இந்த மரம் ஒன்றும் ஆகாது, கரையான் வந்து அழிக்க நினைச்சாலும் கரையான் அறிஞ்சு போகுமே ஒழிய இந்த மரம் அறியவே அறியாது. ஆச்சரியமானது சனாதனமான ஹிந்து விரட்சம். இந்த விரட்சத்துல யார் வேணா கூடு கட்டலாம், ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு மகாத்மாக்கள் கூடு கட்டினார்கள், அந்த மகாத்மாக்களுடைய கூட்டுல எத்தனையோ விதவிதமான பறவைகள் வந்து இந்த விரட்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் இந்த விரட்சத்துல அந்த கூடுகள் இருக்கு, அந்த கூடுகள் இன்னைக்கும் எத்தனையோ விதமான பறவைகள் வந்து வாழ்ந்து ஜீவிச்சுதான் இருக்கு. அதை துளி கூட சந்தேகமே வேண்டாம். வைஷ்ணவ சித்தாந்தம் ஒரு பக்கம், சைவ சித்தாந்தம் ஒரு பக்கம், நிறைய சித்தாந்தங்கள், அத்த சித்தாந்தங்களும் இந்த மரத்துல ஒவ்வொரு கூடு கட்டி வச்சிருக்கு. அந்த கூட்டுல எத்தனையோ பறவைகள் தங்களையே ஒப்படைச்சு ஆனந்தத்தை அனுபவிச்சிருந்தாங்க. ஆச்சரியம், யாரையுமே தள்ளாத, யாரையுமே ஒதுக்காத, யாரையுமே உதாசீனப்படுத்தாத, யாரையுமே கேவலப்படுத்தாத உத்தமமான ஒரு தர்மம் சனாதனமான ஹிந்து தர்மம். இந்த இந்து விரட்சத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல இந்து தர்மத்துல பிறக்காத, இந்து தர்மத்துக்கு சம்பந்தமே இல்லாத பல பட்சிகள் வந்து வாழ்ந்துட்டு போயிருக்கு.
எத்தனையோ மகாத்மாக்களுடைய அருளறைகள்னால எத்தனையோ மதங்களை சார்ந்தவர்கள்லாம் இந்த மதத்துல வந்து இந்த விருட்சத்துல வந்து அந்த கூட்டுல இருந்து இதனுடைய தெய்வீகத்தையும் அமைதியையும் அன்பையும் நன்னா அனுபவிச்சிருக்கார்கள். இன்னைக்கு அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கார். நிறைய விஷயங்கள் இந்த இந்து விருட்சத்துடைய கூடுகளும் ஒரு நாள் அழியறதில்லை. இதுல வரக்கூடிய பட்சிகள் ஒரு நாள் குறையறதில்லை. அதாவது பழங்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல விஸ்தீரமான இடம் இருக்கிற வரைக்கும் ஆபத்து இல்லாத வரைக்கும் பட்சிகள் சுதந்திரமா ஒரு மரத்துல கூடு கட்டும். இந்து விருட்சத்துக்கு ஒரு நாளும் ஆபத்து இல்லை. அதனாலதான் தெய்வமா சொல்றோம், வழி மாறி திசை மாறி ஏமாந்து போனவர்கள்லாம் கூட திரும்ப வந்தோம்னா அவர்களிடம் அவங்க பத்திரமா தான் இருக்கு. அவர்களுடைய இடத்தை அபகரிக்கிறதுக்கு ஒரு நாளும் யாரும் இல்லை. அவர்களுடைய இடம் அங்க அப்படியே பத்திரமா இருக்கு. அதனால ஏமாந்து போனவர்கள், வழி மாறி போனவர்கள், திசை மாறி போன பறவைகள்லாம் கூட திரும்ப வந்தாச்சுன்னா அவர்களுக்கு உரியதான மரியாதை, அவர்களுக்கு உரியதான ஸ்தானம், அந்த இடம், அவர்களுடைய தெய்வீகம் எல்லாமே இங்க எப்பொழுதுமே பத்திரமா தான் இருக்கு. துளி கூட அதுல சந்தேகமே ஆச்சரியம். எத்தனையோ மகாத்மாக்கள் இங்க கூடு கற்றுக்கார்கள். அதுல ஒரு மகாத்மா யதிராஜர் சுவாமி ராமானுஜர். இந்த இந்து விருட்சத்துல எந்தெந்த மகாத்மாக்கள்லாம் எப்படி எல்லாம் ஒரு கூடு கட்டினான், அந்த கூடுகள்ல எந்தெந்த விதமான பட்சிகள், அதாவது இந்த கூடு கட்டின மகாத்மாவோட சம்பந்தமே இல்லாத பட்சிகள்லாம் வந்து இங்க தங்கியிருக்கு. பிரிட்டிஷ் காலம் தாண்டி கூட இன்னி வரைக்கும் எத்தனையோ நடந்துட்டு இருக்கு. அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த இந்து விருட்சம்ன்ற தலைப்புல நம்ம அனுபவிக்கிறோம். சென்னந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராக, திரும்பவும் எல்லாரையும் கூப்பிடும், சேரவாரும் சகத்தீரேன்னாரு நாயன்மார். அதேதான் சேரவாரும் எல்லாரும் சேர்ந்து வாங்கோ அனுபவிக்கிறது. நிறைய அற்புதமான விஷயங்கள் எங்களுடைய இந்து தர்மத்துல கொட்டி கிடக்கு. எத்தனை பேரும் வாருங்கள், எப்பேற்பட்ட நேரம் வந்தாலும் நிச்சயமா இந்த சாந்தியும் விஸ்ராந்தியும் சமாதானமும் நிம்மதியும் நிச்சயமா கிடைக்கும். அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ சங்கரர் ஒரு ஆச்சாரியர், ஸ்ரீமான் பத்மாச்சாரியன் ஒருத்தர், அதிவிசேஷமான சுவாமி ராகவேந்திரர், அதி அற்புதமான சுவாமி ராமானுஜர், எத்தனையோ பேர் நம்முடைய இந்து விருட்சம் பார்த்துட்டே இருக்கு. பெரிய பட்சிகள் தலா தலைமை பட்சியா இருந்து, தலைமை பறவையா இருந்து, தாய் பறவைகளா இருந்து குஞ்சு பறவைகளுக்கு அழகா அன்னம் கொடுத்து இந்த இந்து விருட்சத்துல விதவிதமான அனுபவங்களை கொடுத்து அனுபவிக்க வச்சிருக்கார். ஆச்சரியமான ஒரு தாய் பறவை தான் யதிராஜன் சுவாமி ராமானுஜர். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாரத தேசத்துல நடந்து வாழ்ந்த அற்புதமான ஒரு மகாத்மா. இந்த தேசம் போல மகாத்மாக்களை பார்த்த தேசம் இன்னொன்று கிடையாது. இந்த தேசம் போல வாழ்க்கையோட இரண்டரை கலந்ததான ஒரு தர்மத்தை, இந்து தர்மத்தை உலகம் இறக்கும் கண்டது, உலகம் இறங்கியும் பார்த்தது. அவ்வளவு விசேஷமானது சனாதனமான இந்து தர்மம் பாரத தேசம். ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் மேற்கோட்டை திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு இடத்துல ஒரு 12 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தார். மேல்கோட்டை திருநாராயணபுரம்ன்றது இன்றைய காலகட்டத்தில் பெங்களூர்ல இருந்து மைசூர் போற வழியில இருக்கு. ஆச்சரியமான ஒரு ஸ்தலம். இன்னைக்கு பார்த்தாலும் அது குக்கிராமம் தான், அவர் பெரிய வளர்ச்சி எல்லாம் கிடையாது. சுத்தி வர பார்த்தா ஒரே மலையா இருக்கும், நிறைய வயல்வெளிகள், ரொம்ப அதிகமேனு இருக்கும் இந்த ஸ்தலம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்துல ஒரு 1000 இப்பயே இருக்குன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணும் நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ்வளவு தூரம் எங்கேயோ ஒதுக்குப்புறமான ஒரு ஸ்தலம். அந்த இடத்துலதான் திருநாராயண பெருமாளுடைய மூர்த்தியை பூமியிலிருந்து உத்தாரணம் பண்ணி ஆச்சரியமா சுவாமி ராமானுஜர் திரும்ப பிரதிஷ்ட பண்ணார். அப்ப அந்த ஊர்ல இருந்த ஜனங்கள்லாம் கோவில் ரொம்ப அழகா இருக்கு, இந்த கோவில்ல உற்சவம் பண்ணா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொன்னார். நிஜமாவே கோவில்கள்ல திருநாள் உற்சவம் திருவிழாக்கள்லாம் ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா எல்லா ஜனங்களும் ஒன்னா சேர்றதுக்காகத்தான். எல்லா ஜனங்களுக்குள்ள இருக்கிற பேதங்கள்லாம் மறையணும், அவர்கள் மனசுக்குள்ள இருக்கிற பாரங்கள்லாம் மறையணும். அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தெய்வானுகிரகத்தை அனுபவிச்சு தலைக்கம். இன்னைக்கு ஒரு அழகா லோகக்ஷேமார்த்தமா ஒரு யஜ்யம் பண்ணியிருக்கார்கள். எல்லாரும் வந்திருப்போமே, சாதாரணமா யாராவது தெரிஞ்சவர்கள் கல்யாண பத்திரிகை கொடுத்தா உடனே போகும். ஆனா இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாரும் வந்திருக்கோம். ஜாதி எல்லாம் வித்தியாசம் இல்லை, பணக்காரம் ஏழை பேதம் இல்லை, எல்லாரும் வந்திருக்கோம் அப்படின்னா அதுதான் சனாதனமான இந்து தர்மத்துடைய பலன்.
அதனால அந்த மேற்கோளை திருநாராயணபுரத்துல இருந்த ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம கோவில்ல உற்சவம் பண்ணா நன்னா இருக்குமே, உற்சவம் மூர்த்தி இருந்தா நன்னா இருக்கும், அதனால ஒரு உற்சவ மூர்த்தியை ஸ்தாபிதம் பண்ணுவோம் அப்படின்னாரு. ஆனா எல்லாருமே நித்தியம் கோவிலுக்கு வர முடியாது, கோவில பூஜை மற்ற விஷயங்கள் பங்கெடுத்து கொள்ள முடியாது. ஆனா உற்சவ மூர்த்தியா இருந்து அந்த தெய்வமே தெரித்தெல்லாம் வீதிகள்ல நம்மளுடைய வீடு வழியா வருது அப்படின்னா அனுபவிக்கலாமே. பசு பட்சிகள்ல இருந்து ஒரு நாயில இருந்து எல்லாமே பார்த்து அனுபவிக்கலாமே. கோவிலுக்கு வரணும்னு ஆசை இல்லாதவர்கள் கூட, தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லாத நாத்திகர்கள் கூட திருவிழா அழகா சுவாமி ஊர்வலம் வரா திருநாள் விழா நடக்கிறது அப்படின்னா சும்மா என்னதான் நடக்கிறது வேடிக்கா வரவா இல்லையா? ஆம வைதிகார கூட்டம் என்னதான் பார்க்கறது, என்னமோ இருக்கிற நாலு மாலையா ஒரு ஆபரணமா இருக்கிறார பெட்ரோமாக்ஸ் லைட் இதுக்கு ஒரு ஜெனரேட்டர் எல்லாம் வேஸ்ட்னு ஓரத்து நின்று பார்ப்பான். அவன் வேஸ்ட்னு நினைக்கிறான், அவனுக்கு என்ன பிரயோஜனமா தெய்வம் கொடுத்துட்டுதான் இருக்கு. அவன் எப்படி நினைச்சா பிரயோஜனம் என்னமோ பிரயோஜனம் தான், அது எப்பொழுதுமே தெரியாது. சின்ன வயசுல அம்மா இதெல்லாம் திட்டுறாரு அடிக்கிறாரு இருக்கும், அவரு அம்மாக்கு மேல ஆசையே இல்லை. அம்மா நம்ம டாக்டர் வீட்டுக்கு தான் அழிச்சுட்டு போறான், நம்ம என்ன விளையாடுறோம், இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், என்ன குத்தமா விளையாட கூடாதுன்னு சொல்றாரு. தூக்கம் வந்தா தூங்காதுன்ற காலங்கத்தை விட்டா தூங்கிட்டே இருக்கான்னு தோன்றது. அஞ்சு மணிக்கு எழுந்திரி எழுந்திரி எழுப்பா கோமா தான் இருக்கு. அதே நமக்கு ஒரு 30 வயசு ஆகி நம்ம குழந்தை எழுப்பும் போது, ஆமா நான் எங்க கேட்டேன், அப்பயே கேட்டுதான் விட்டுருக்கிற அப்பமா சொல்றேன். சின்ன வயசுல அப்பா அம்மா படி படி தலைவர அடிச்சுக்கிறா, பள்ளிக்கூடத்துல அதே ஒழுங்கா கேட்டு தொலை ஒழுங்கா கேட்டு தொலை கத்துறா. அப்ப எல்லாம் வாத்தியார் மேல கோபம் வருது, அம்மா அப்பா மேல கோபம் வருது, யாரா அறிவுரை வரதா இல்ல அந்த வயசான இதே பொறப்பு அப்படின்னு சொல்லும். அது நமக்கு வயசாகுது, அப்ப ஒழுங்கா கேட்டு அப்ப நன்னா இருக்கலாம் பின்னாடி போனோம். இது உலகத்துடைய சுவாவம். அல்ல துடி கூட சந்தேகம் வேணும், அந்த மாதிரி நாஸ்திகம் தெய்வம் இல்லை இதெல்லாம் தண்டம் பிரயோஜனம் இல்லை வெட்டி கூட்டம் தண்டச்சோடி என்னால சென்று போட்டோம். ஆனா அவனுக்கும் அவன் கண்களுக்கும் தெய்வம் காட்சி கொடுக்கிறதா இல்லையா? அவ்வளவுதான் தெய்வம், அவ்வளவுதான் பாக்குற. ஒரு குழந்தைக்கு அம்மா பிரியமே இல்லைன்றதுக்காக அம்மாவை வெட்டி போட்டுருவாளா, எரிச்சு போட்டுருவாளா, நீ எனக்கு புள்ள என்ன ஒதுக்கி தருவாள், சத்தியமா கிடையாது. சரி, அது நமக்கு நமக்கு என்ன தர்மம் உண்டோ கடமை உண்டோ அதை பண்ணுவோம், அது எப்படி வேணா எடுத்துட்டு போடுறோம்னு தன் கடமையை பண்றாளா இல்லையா? அவ்வளவுதான். அதனாலதான் உற்சவங்கள்லாம் கொண்டாடும், அவ்வளவு சிரேஷ்டம் இந்த உற்சவங்கள்ல. ஜனங்கள் எல்லாம் எத்திராசரிடத்துல அப்படி ஒரு விஞ்ஞானம் ஒரு விண்ணப்பம் வைத்தார். உடனே சுவாமி ராமானுஜன் உற்சவம் பண்ணணும்னா உற்சவ மூர்த்தி வேணும் அப்படின்னு சொன்னார். உடனே ஜனங்கள்லாம் சொன்னா, சரி எங்களால் முடிஞ்ச தனம் எல்லாம் கொடுக்குறோம், அதை கொண்டு அழகா ஒரு உற்சவ மூர்த்தி தயார் பண்ணிடலாம் பஞ்சலோகத்துல. அதெல்லாம் கூட ஒரு காரணம் உண்டு, அழகா பஞ்சலோகத்துல ஒரு மூர்த்தி பண்ணி அதுல தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அதுல வேத மந்திரங்களை சொல்லி அபிஷேகம் எல்லாம் பண்ணி அந்த பிரசாதத்தை சுவீகரிச்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. அதனாலதான் பழனி பஞ்சாமிரதம் அவ்வளவு விசேஷம். இன்னைக்கு கதை முருகன் படுற பாரு நமக்கு தெரியும், முருகனை நம்ம படுத்துற பாரு தெரியும், முருகன் அவ்வளவுதான் சௌக்கியமா இருந்தா நம்ம அவரை படுத்துற பாரு நன்னாவே தெரியும். போகிற மாதிரி ஒரு சித்தர் எல்லாம் உலகம் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. உலகத்தை நீ எந்த ஊருக்கு வேணா எந்த நாட்டுக்கு வேணா போய் பாருங்க, போகிற மாதிரி ஒரு சித்தரை நீங்க கேள்வி கூட பண்ண முடியும். சத்தியத்தை நான் சொல்றேன், சத்தியத்தை சொல்றேன், எத்தனை ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஆயாச்சு, இன்னைக்கும் பழனி முருகனுக்கு அந்த சாமித்தியம் இருக்கு. வியாதிகள் தீர்றது அப்படின்னா சும்மா இல்லை. திருச்செந்தூர் முருகனுக்கு பலம் இல்லாமலேயா ஜனங்கள் பைத்திய மாதிரி பாத யாத்திரை பண்ணிட்டு இருக்கா? அந்த காலத்திலயாவது மண் ரோடு புல் தளர்ந்து இப்ப தார் ரோட்ல நடந்துட்டு இருக்கா? எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி அடையுதுங்க. ஒரு மணி நேரம் திருநெல்வேலியில பஸ் பிடிச்சா ஒரு மணி நேரம், தூத்துக்குள்ள பஸ் பிடிச்சா முக்கால் மணி நேரம் இல்ல, நான் நடந்துதான் போவோம். நான் நடக்கிறதுக்காகவே முருகன் எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவான்னு நம்புறாரு, அதுதான் முருகன் பலம், இதுதான் இந்து தர்மம். எத்தனை விஞ்ஞான வளர்ச்சி குறையுது, விஞ்ஞானத்தை கொண்டுதான் இந்து தர்மம் ஜீவிக்கும் மட்டும் ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. எத்தனை விஞ்ஞானம் வளர்ந்தாலும் அழகு குத்திட்டு பாக்க எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்குதான் இருக்கு, எத்தனை நாத்தினா பைத்தியார கூட்டம் எங்க அழகு நடந்து. ஆனா அதே டாக்டர் வந்து நடங்கோ நல்லதுன்னு நடப்பது நன்மைக்கேன்னு சொல்லலாம் போறாங்க, நடப்பது நன்மைக்கு. நம்ம பகவத்கீதையில நடப்பது நன்மைக்கேன்னு சொன்னா அவன் அர்த்தம் மாத்திட்டான், நடப்பது நன்மைக்கு அதை வாக்கி போற நன்மைக்கு அர்த்தம் மாத்தியாரு. இப்படி எல்லாம் அதிரசம் பண்ணிட்டு இருக்கான் சர்வசாதாரணமா சாதிக்க முடியும் சர்வசாதாரணமா சாதிக்கலாம், இப்படித்தான் கிடையாது. மனசு நல்லா உறுதி ஆயிடுத்துனா இமயமலையை கூட அசைக்க முடியும். மனசு மன ஏதோ மனுஷியான காரணம், மனசு காரணம்.
மனசு உறுதியா இருந்தா உடம்புல அங்கஹீனம் இருந்தா கூட ஜெயிக்க முடியும். மனசுல உறுதி இருந்தா உடம்புல வியாதி இருந்தா கூட வியாதியே மருந்தில்லாமே கூட குணப்படுத்த முடியும். சத்தியம் இந்த துறை கூட சந்தேகமா உடம்புல வியாதி இருந்தாலும் அந்த வியாதி எல்லாம் ஓரம் தெரிஞ்சுட்டு உலகத்தை நல்லது பண்ண முடியும். பண்ணிருக்காருங்க சுவாமி ஆரம்பம் பண்ணிருக்கார். ஆச்சரியமா ராமகிருஷ்ண பரமஹம்சர் பண்ணிருக்கார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசி காலத்துக்குனா தொண்டையில கேன்சர், ரமண மகரிஷி கையில கேன்சர், எல்லாருக்கும் தெரியும். விவேகானந்தருக்கு ஆஸ்துமா உண்டு, டயபிட்டிஸ் உண்டு. இத்தனையும் தாண்டி லோகத்துக்கு நல்லது பண்ணவர்கள் கோடான கோடி பேர் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்துல உண்டு. அதுல துளி கூட சந்தேகமே வேண்டாம். மற்ற வரங்கள்லாம் விஜயானம் இல்லைன்னு தோத்து போயிடும். விஜயானத்தை பிடிச்சிருந்தா ஓடி கிடையாது. விஜயானமே அழிஞ்சு போனாலும் இனிமேல் விஜயானத்தை ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா பெட்ரோல் எல்லாத்தையும் போயாச்சு, இனிமேல் கரண்ட் கிடையாது. எல்லாம் தோத்து போனாலும் நம்முடைய அறுபடை வீடு ஒண்ணு ஆகாது, 108 வீடு தேசம் ஒண்ணு ஆகாது, சிவபெருமானுடைய விஷயங்கள் ஒன்றும் ஆகாது, கணபதியுடைய விஷயங்கள் ஒன்றும் ஆகாது. நம்ம அப்பொழுதும் பொங்கல் கொண்டாடிட்டு தான் இருக்கும், அப்பொழுது சூரியன் இருக்கும் நல்லா கொண்டாடிட்டு தான் இருக்கும், அப்பொழுது நம்ம அமாவாசை கொண்டாடுவோம். ஏன்னா இயற்கையோட வாழக்கூடிய ஒரு தர்மம், செயற்கையே இல்லைன்னா கூட இயற்கையை கொண்டு வாழக்கூடிய ஒரே தர்மம். எந்த விதமான விஜயா முன்னேற்றமும் இல்லை, மொபைல் போன் இல்லை, நிஜமாக பொற்காலம் வந்துதான் சந்தோஷம்தான். அப்பா நிம்மதியா இருக்கும், சத்தியமா சொல்லலாம். ஒரு பொற்காலம் அதெல்லாம் வந்து திரும்ப வந்துடுத்துனா நம்மளோட பாக்கியசாலிகள் உலகத்துல யாருமே கிடையாது. இந்த சத்தியம் நம்ம ஊர்லயே கூட அந்த மாதிரி எத்தனையோ ஊர்கள்லாம் உண்டு. போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத 18 கிராமம் எனக்கு தெரியும், நிறைய இடங்கள் உண்டு. போலீஸ் ஸ்டேஷனே அந்த கிடைக்கும், அவருக்கு ஊர் கட்டுப்பாடு தான். இந்த பஞ்சாயத்து சொல்லியாச்சுன்னா சொன்னதுதான், இந்த ஊர் சொன்னாங்க அந்த வார்த்தை கட்டுப்படுதான். அதெல்லாம் ஒண்ணு பிஹெச்டி படிக்கல, எம்பிஏ படிக்கல, எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிக்கல. நம்முடைய சட்டத்திட்டம் நம்ம சட்டத்திட்டங்கள குழப்பம் தான், எல்லாம் நம்ம பண்ணி வச்சுருந்தா நம்ம பண்ணி சட்டத்திட்டம் எதுவுமே கிடையாது, எதுவுமே ஆனா இன்னி வரைக்கும் நீதியும் நேர்மையும் நியாயம் நிறைந்ததுதான் இருக்கு. அசாத்தியமானது சனாதனமான ஹிந்து தர்மம். அதனாலதான் அந்த உற்சவம் அழகாங்க உற்சவம் ஊற்றி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா, யஜ்யம் பண்றோம்னா இந்த மந்திர சப்தமே நம்ம மனசுல அவ்வளவு சமாதானம் கொடுத்தோம். ஆச்சரியமான வஸ்துக்களை போடும்பொழுது அந்த சமைத்தெல்லாம் போடும்பொழுது அந்த புகையே உடம்புக்கு அவ்வளவு நல்லது. சும்மா முடங்கிட்டு போடுறதுனாலதான் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, நம்ம சொல்லாத விஷயம் உலகத்தை எதுவும். அதனால ஒரு உற்சவம் ஊர்த்தி பண்ணிடலாம் அப்படின்னு சொரங்கள் எல்லாம் சொல்ல எதிராக சொன்னா இல்ல வேண்டாம், இது புதிய கோவிலா இருந்தா தான் உற்சவம் ஊர்த்தி பண்ணணும், இது ஏற்கனவே இருக்கிற கோவில் தான். மூர்த்தி மட்டும் இங்கேயோ மண்ணில் உதச்சி வச்சுருவாரு, அதனால இந்த உற்சவ மூர்த்தி நிச்சயமா இங்கேயோ இருப்பா. நான் பகவானத்தை பிரார்த்திக்கிறேன், பகவான் காட்டி கொடுப்பான். சத்தியம் சலன்னு பார்த்தா சல, கலைநயத்தோட பார்த்தா கலைநயம், தெய்வம்னு பார்த்தா தெய்வம், அது ஒண்ணும் இல்லைன்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை, தங்கம்னு பார்த்தா தங்கம், வெள்ளின்னு பார்த்தா வெள்ளி, அவ்வளவு. எத் பாவம் தத் பவதி, அதுல நம்ம தர்மத்துக்கு துணி கூட சந்தேகமே, எதை பாவிக்கிறோமோ அது அப்படியே நிற்கிறோம். இரண்டு கேசுக்கு தூணா தெரிஞ்சது, பிரகலாதனுக்கு நரசிம்மனா தெரியும், அதே தூண்தான், அதே தூண்தான், ஒரே தூண்டா. ரெண்டு பேரும் பார்க்கிறாரு, பக்கத்துல பக்கத்துல 50 தள்ளிட்டு பார்த்தா கூட சரி ஆங்கிள் மாறணும், இவன் பக்கத்துல நிக்கிறான் அப்படியே. ஆனா பார்க்கிற பாவத்துக்கு தகுந்த மாதிரி, பார்வைக்கு தகுந்த மாதிரி, மனசுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தனுக்கு தூணா தெரியறது, இன்னொருத்தனுக்கு நரசிம்மமா தெரியும், நரசிம்மமா தெரியும். அதனால பிரார்த்திக்கிறார் ரத்தியாதர், பகவானத்தை பிரார்த்திக்கிறேன், அழகா பிரார்த்தனை பண்றார். அழகா அந்த கோவிலுடைய உற்சவம் மூர்த்தி, மேற்கோட்டை திருநாராயண பெருமாளுடைய உற்சவம் மூர்த்தி சுவாமி ராமானுஜருக்கு சொப்பனத்தை காட்சி கொடுத்தார். சந்தேகமே வேண்டாம், இந்த மூர்த்திகள்லாம் பேசுமான்னா சுத்தமான பக்தியோர் பாவத்துல இருந்து பிரார்த்திச்சோம்னா அத்தனை கூட நடுவோம் நம்ம கூட பேசும். எத்தனையோ பேர் திருச்செந்தூர் எத்தனையோ பேர் முருகன் பேசிட்டு தான் இருக்கான், அப்படி கூட சந்தேகமா வேண்டாம். எத்தனையோ பேருக்கு திருவண்ணாமலை, எத்தனையோ சித்த புருஷன் இன்னைக்கும் பார்த்துட்டு தான் இருக்காரு, எத்தனையோ பேருக்கு இன்னைக்கும் திருவண்ணாமலை ஜோதி ஸ்வரூபமா தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. மற்ற நாளுக்கு மலையா திருவிழா சில பேர் கண்டுக்கு மட்டும் இன்னைக்கும் ஜோதி ஸ்வரூபமா தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. அது என்னன்னு இட உள்ளுக்குள்ள இருக்க பக்தியுடைய பலம் உண்மை அப்படியே எடுத்து காத்திருக்கு, உண்மையை எடுத்து காய்ச்சல் பக்குவம், மனசு பக்குவம் அடைய பக்குவம் அடைய பக்குவம் அடைய உண்மை புரியும். 2 குழந்தையா இருக்கும்போது புரியாதம்மா, 10 புரியுது, 10 புரியாதம்மா, 25 புரியுது, 25 புரியாதம்மா, 50 புரியுது, 50 புரியாதம்மா, போகும்பொழுதாவது புரியும். சத்தியம் சத்தியமா புரிஞ்சே தெரியும், உண்மை ஒரு நாள் போது போகவே போகாது, சத்தியம் புரியும். நமக்கு பக்குவம் சத்தியம் அன்னைக்கும் அதே சத்தியம் தான், 2 பருவம் அடிச்ச போது அதே சத்தியம் தான், 25 பருவம் அடிக்கும் போது அதே சத்தியம் தான், 25 மனசுல பாதிக்கல. காரணம் என்னன்னா நமக்கு பக்குவம் இருக்கு, பருவனுக்கு பக்குவம் இல்லை, பருண் அவ்வளவுதான். நமக்கு 25 பக்குவம் வந்தாச்சு அவ்வளவுதான், 5 இருக்கும்போது அதே வயது தான், போற விடுபுற வந்தா போனது ஓடி ஆறி விளையாடி ஆகும் குதிக்கிறது மத்தியானம் அந்த விளையாட்டு
ஊர்ல வீணா போகிறது அலை இருக்காது. நிலா காயெல்லாம் நம்ம திட்டுவோம், அதே அஞ்சு வயசு நம்ம ஓடிருக்கோம். அதே 25 வயசு என்ன வெயில், வருஷா வருஷம் வெயில் ஜாஸ்தியாக நம்மளே குழம்பு. நம்ம குழம்பு அதே சமயத்தை அப்ப இருக்கிற குழந்தைகள் விளையாடிட்டு தான் இருக்கு. மனசுதான் அந்த காலையில் ஒண்ணுமே இருக்க விளையாடிட்டு இருக்க மனசு மனசு. அதுபோல உண்மையான பக்தி இருந்தா உற்சவ மூர்த்தி பேசும். இன்னைக்கு பழனி முருகன் பேசிட்டு தான் இருக்கான், திருத்தணி முருகன் அரங்கம் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னைக்கும் சுவாமி ராகவேந்திர பிரத்யட்சமா பாக்குறவர்கள் பல கோடி பேர் உண்டு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கராசன் அனுபவிக்கிறவர்கள் கோடி கோடி பேர் உண்டு. இன்னைக்கும் திருப்பதி பெருமாளுக்காக மொட்டை போட்டு அவனுடைய பாதத்தை எனக்கு எதுவுமே தர முடியல, முடியத்தான் தர முடியும்னு கதறவர்கள் உண்டு. இன்னைக்கும் முருகனிடத்தை ஒன்னும் பண்ண முடியல, உனக்கு காவலியாக சுமக்கிறேன், எனக்கு பாவத்தை சுமக்கிறேன், பிராரப்தத்தை சுமக்கிறேன், பூர்வ ஜென்ம கர்ம வினையை சுமக்கிறேன், இந்த சமயம் என்னால தாங்க முடியல, இந்த சமயம் இறக்கி இறக்கிறதுக்காக உனக்கு நான் காவலி சுமக்கிறேன், இந்த சமயம் உங்ககிட்ட கொடுத்துறேன், இந்த சமயம் நான் சுமக்கிறேன்னு சொல்லணும். சத்தியம் இந்த சமைக்கு ஒரு காவடி சமைக்கிறதுக்கு ஒரு பால் குடம் சமைக்கிறதுக்கு ஆச்சரியமா முருகன் அவருடைய பாவத்தையும் கர்ம வினைகளையுமே தான் சமைக்கிறான் அப்படின்னா நம்பிக்கை கப்பேற்பட்ட பலம் சத்தியமா வந்து துளி கூட ரெண்டு பேரும் வேண்டாம், சந்தேகமே வேண்டாம், அப்பேற்பட்டது நம்பிக்கை. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் கண்கள்ல சொப்பனத்துல காவல் ரொம்ப ஆச்சரியமா அற்புதமா பகவான் காட்சி கொடுத்தான். கணான்றது உத்தமமான தமிழ் வார்த்தை, நீங்க அதிகம் தமிழே தெரியும். கணான்னு சொன்னா என்ன, இப்படி தமிழ் இப்படி சொல்றாருன்னு ஆண்டாலே சொல்றா, கணா கண்டேன் தோழினான் தான். நமக்கு நீங்க தமிழ் தெரியல, சத்தியமா சொல்றேன். நிறைய தமிழ் வார்த்தைகள் அர்த்தம் எல்லாம் அனர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம், நிறைய தமிழ் வார்த்தைகள் அர்த்தமே இல்லாமத்தான் பேசிட்டு இருக்கோம். சாமி பயங்கர அழகு அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி கணா கண்டுட்டார், கணாவில அழகா பகவான் வந்துட்டான் சொன்னான். இந்த மாதிரி நான் டெல்லியில் இருக்கேன், எங்கள் மேற்கோட்டை திருநாகபுரம் எங்கே இருக்குது, டெல்லி எங்கே இருக்குது, பகவான் இங்கே டெல்லி கிளம்பி போயிட்டார். உடனே சுவாமி ராமானுஜர் கேட்குறார், டெல்லியில் எங்கடா பாருங்க. உடனே பகவான் சொல்கிறான், முகம்மதுடைய அந்த புறத்தில் இருக்கேன்னு சொன்னால் முகமதுடைய அரண்மனை, முகமன்னு பேர் தமிழ் அந்த குரு பரம்பரா பிரபாதத்திலும் எம்மாடு ராயன்னு எழுதுகிறான். அந்த முகமன்னு இவா சொல்கிறான் இல்லையா பேர், அதை எம்மாடு ராயன் அப்படின்னு தான் தமிழ் படுத்தி எழுதுகிறார்கள். பகவான் சொல்கிறான், அந்த முகமதுடைய அரண்மனை இருக்குது டெல்லி, பாதுஷா முகமதுடைய அரண்மனை இருக்கேன், டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனைக்கு போனாலும் நம்ம பெருமாள் நம்ம பெருமாள் தான், எத்தனையோ தூக்கிண்டு போனாலும் நம்முடைய தெய்வத்துடைய பலம் ஒரு நாளும் குறையாது. நல்லா ஞாபகம் அது துளி கூட மாற்றமே வேண்டாம். பகவான் சொல்லியாச்சு, முகமதுடைய அரண்மனைகளான் இருக்கேன்றார் சுவாமி ராமானுஜர். சிரிக்கிறார், அப்பா இத்தனை பேர் உனக்காக பூஜை எல்லாம் பண்ணி நீ இருக்கிற முகமதுடைய அரண்மனையில் உட்கார்ந்து என்னமோ அவனுடைய பூர்வ ஜென்ம கர்ம வரை அவன் கூட்டான் இடத்துக்கு போயிட்டேன். அவன் கூட்டாம எப்படி கோவிலை இடிச்சு தூக்கிட்டு போயிருக்கான், அதையும் பகவான் என்ன கூட்டான். அது சில பேர் வந்து நம்மளை வந்து அடாதிரியும் இழுத்துட்டு போவான், பிளீஸ் வாங்குவேன் அப்படின்னு அவ்வளவுதான். ரொம்ப உரிமை இருக்கிறவரை அவரை பிடிச்சிட்டு சடகு இழுத்துட்டு போவாள். அந்த மாதிரி பகவான் சொன்னான், அவன் ஒரு விதமான உரிமையில வன்முறையில கூப்பிட்டான், எப்படியோ கூப்பிட்டாலே அதான் அவன் கூட கிளம்பி போயிட்டேன். சுவாமி ராமானுஜர் சிரிக்கிற, நீ பாருங்க கிளம்பி போயாச்சுன்னா இங்கே யாரா உற்சவம் பண்ணிக்கிறது. உடனே அதுக்கு தான் வரவேன் தான் முடிவு பண்ணிட்டேன், இப்போ நானாக வந்தால் சரியாக இருக்காது, நீ வந்து என்னை கூட்டுன்ட்டு வர, இவனாக கிளம்பி போயாச்சு, கூட்டுட்டு போகிறது நம்ம போகணும், நான் போயிட்டேன், நீ வந்து கூட்டுட்டு போ அப்படின்ட்டான். உடனே சுவாமி ராமானுஜர் சரி வரேன். ஆச்சரியமான ஆச்சார அனுஷ்டானமுடைய ஒரு இந்து சன்னியாசி, ஆனாலும் பகவானுக்காக அந்த முகமது அந்த டில்லி பாதுஷாவுடைய அரண்மனைக்கு பிரயாணம் பண்ணுறா. மேல்கோட்டை திருநாகபுரம் மைசூர்லேருந்து டெல்லிக்கு நடந்து போகிறான். இந்த காலகட்டம் மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு குட்டி 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 ராஜ்ஜி எந்த சேர சோழன் பாண்டி நிறைய உண்டு. இந்த மாதிரி சின்னது இன்றைக்கி அப்படிதான், காவிரி பிரச்சனை வந்தால் தமிழ்க்கா அங்கே போக முடியல, அங்கேயே எவ்வளோ எங்களை வர முடியல, இன்றைக்கு அப்படிதான் இருக்குது, கொஞ்சம் பேர் மாறி இருக்கு அவ்வளோதான், அதே கதை தான் ஒன்று பெருசாக வித்தியாசம். அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர் கிளம்பி போகிறார், ஜனங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு போகிறார், அந்த டில்லி பாதுஷா முகமதுடைய அரண்மனைக்கு போகிறேன் அப்படின்னு. ஆச்சரியமாக சுவாமி ராமானுஜர் அங்கே போயாச்சு. டெல்லி பாதுஷாவுக்கு ஆச்சரியம், ஒரு இந்து சன்னியாசி தன்னை தேடிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தான். உடனே சரி வளர்த்தம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தான். ஆனால் சுவாமி ராமானுஜர் வர அந்த அழகு, கைகளில் திரிதண்டம் எல்லாம் வச்சிருந்து அவர் நடந்து வர அழகு அவ்வளவு விசேஷமா இருக்கு. பத்தமிழத்திகள் பைங்கழருந்தன் பல்லவமே விகழும், பாவனமாகிய பைந்துவராடி பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலடும் முன்கையிலேந்திய முக்கோ தன் அழகும், முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருகநிலா அழகும், கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும், கால் சுதன்கள் சூரிய முடியும் கனகட்சிகை முடியும்,
எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதாக இல்லை, எனக்கெதிர் இல்லை, எனக்கெதிர் இல்லை, எனக்கெதிரே. அவ்வளவு அழகு எதிராஜன். அவர் நடந்து வர, அவர் நடந்து வர அழக பார்த்த உடனே அசந்து போயாச்சு டெல்லி பாதுஷா முகமது எம்மாடுகார் என்றார். அழகா பார்த்தா கைய கூப்பி நான் சுவாகத்தம் வாங்கன்னு சொன்னான். என்ன விஷயம், ஏதாவது சன்மானம் வாங்குமான், இல்ல எங்களுடைய ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்க வாங்கிட்டு போறோம், அந்த சத்தியாவதுதான் நம்மளுடைய பொருள் தான் பல பேர்தான் வாங்கிட்டு இருக்கு. ஒவ்வொன்னா திரும்பி இப்பதான் வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் மகாத்மா காந்தி விஷயம் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு எப்பொழுதும் கொஞ்சம் லேட்டாக தான் இந்துக்களை கூடி கிளம்புறோம். ஆரம்பத்திலேயே பிடிச்சி வச்சுட்டோம்னா தொந்தரவு கிடையாது, பல விஷயங்களை விட்டுட்டு திரும்ப ஒவ்வொன்னா எடுத்துட்டு வந்துருக்கோம். அதனாலதான் பல பேரை விட்டுட்டோம், ஒவ்வொருத்தரா திரும்பி வந்துருக்கோம். ஒவ்வொன்றும் உதிரி உதிரியா போச்சு, இப்போ எல்லாம் கதம்பமாக கிளம்பி நம்மகிட்ட வரும். சத்தியம் அதுதான், உதிரி உதிரியா ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் போச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மாலையாக மாறி, அந்த மாலைக்கு ஒரு இடம் சூட்டபடாக ஒரு இடம் கிடைக்கல. இந்த இடத்துல அந்த மாலை நாங்கள் சேர மாட்டேங்கிறோம், இந்த மாலை நாங்கள்லாம் ஒன்றா மாறி ஆனாலும் இவர்கள்லாம் எங்களை ஏற்றுக்கிறது இல்லை, இந்த இடத்துல ஒன்றும் விலை இல்லை, ஒரு வாசம் இல்லை, அதனால திரும்ப இந்த மாலை நம்ம பக்கம்தான் வந்திருக்கு. உதிரிகளாக போனதெல்லாம் கதம்பமாக கிளம்பி திரும்ப நம்முடைய சிவபெருமான் கழுத்துக்கும் பெருமாளுடைய கழுத்துக்கும் முருகனுடைய கழுத்துக்கும் தான் வந்துருக்க ஒழிய, ஆனால் வேற யாருக்கும் மாலையெல்லாம் போகவே தெரியாது, எல்லாத்தையும் அலங்காரம் பண்ணிக்கவும் தெரியாது. நம்முடைய தெய்வங்களுக்கு மட்டும்தான் அலங்காரம்ன்ற ஒரு விஷயம் கூட தெரியும். ஒரு வில்வ இலையிலேருந்து துளசி தளத்திலேருந்து ஒரு நாரக்கூட பூவை தொடுக்க வச்சு அந்த நாரையும் தூக்கி கழுத்தில் வாட்டிக்கிற ஒரு தைரியம் நம்முடைய தெய்வங்களுக்கு தான் ஆச்சரியமாக இருக்கும். சனாதனமான இந்து தர்மத்துடைய பலம் அது. அந்த மாதிரி எங்களுடைய ஒரு பொருள் இங்கே இருக்கு, அதை எடுத்துன்னு போக வந்தோம். உடனே ராஜா கேட்டா, அது என்ன பொருள், நீ நிறைய வச்சிருக்க, ஆனா இப்போதைக்கு எங்களுடைய பெருமாளுடைய அரண்மனையில் இருக்கார். உடனே அவன் சிரிச்சான், பல கோவில்களை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன், இதுல நிறைய பேரை சிறை வச்சிருக்கேன், இதுல யாருன்னு பார்த்து நீங்க எடுத்துட்டு போகலாம், உங்க பெருமாளை நீங்க வீட்டுண்டு போகலாம் அப்படின்னா. உடனே ராமானுஜர் சிரிச்சார், எங்க பெருமாளை வீட்டுண்டு போகணும், அவர்ல எல்லாரையும் மீட்கிறதுக்காக அவர் என்னை கூட்டு வந்திருக்காருட்ட. உடனே சொல்லி ஒரு அரை கழிச்சுட்டு போனார். நிறைய மூர்த்திகள், சிவபெருமானுடைய மூர்த்திகள், சந்தனுடைய மூர்த்திகள், நிறைய உற்சவ மூர்த்திகள், எல்லாம் பார்த்தா நிறைய பெருமாளுடைய மூர்த்திகளும் இருக்கு. சுவாமி ராமாஜர் எல்லாம் பார்த்தார், என்ன அழகு பாருங்க, அவர் தெரிஞ்சது ஒரு மூர்த்தி, அது ஒரு மூர்த்தி மட்டும்தான் கேட்கல, தெரிஞ்சு கேட்கவும் இல்லை. ஆனால் காலப்போக்க ஒவ்வொருத்தர் போய் சேர்ந்துடும், அவருக்கு என்ன தெரியும். அழகா வந்த ராஜா பார்த்து சொன்னார்ப்பா, என்னுடைய மூர்த்தி இந்த இடத்துல இல்லை அப்படின்னு. உடனே ராஜா சிரிச்சா, நீங்க தான் உங்க தெய்வம் இங்க இருக்கு, எப்படி தெரியும்னு கேட்டா கனவுல வந்து சொல்லி சொன்னா சொன்னாள், இப்போ நீங்களே என்னன்னா என்ன பண்ணுறது இல்லை. உடனே வருஷம் என் தெய்வம் பொய் சொல்லாது, என்னுடைய தெய்வம் இது வரைக்கும் பொய் சொன்னது இல்லை, அது நிச்சயமாக என்னை கைவிடாது, எனக்கு ஒரு நாள் சந்தர்ப்பம் கொடு, நான் இன்னும் என் தெய்வம் தெளிவாக தான் சொல்லுது, நான் ஒழுங்காக கேட்கல, ஒரே ஒரு நாள் சந்தர்ப்பம் கொடுத்துருமோ, நாளை காலை அவன் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் போயாச்சு. ராத்திரி முழுக்க இவனுக்கு இதே சிந்தனை, நிஜமாகவே அந்த மூர்த்திகள்லாம் பேசுமா, இவ்வளவு மூர்த்திகள் பேசும்னா நம்ம உள்ளுக்குள்ள அத்தனை மூர்த்திகள் வச்சு ஒன்னோட பேசிகிட்டே இருக்கு, அவனுக்கு அது வேற பயம் வந்துடும். நிறைய மூர்த்திகளை கொள்ளை அடிச்சு கொண்டு வச்சு ஒன்னொரு பேசி எங்கேயா ராஜ்யத்தை மாற்றி எடுத்துனா, எங்கேயா நம்முடைய ராஜ்யத்துக்கு பங்கம் வாங்க, நிறைய பேர் சேர்ந்து ஒன்னா பேசினால பிரச்சனை தான். இப்ப நான் ஒரு தொக்கா பேசி இத்தனை பேர் கேட்டு இத்தனை பேர் கட்டி நான் உட்காந்து எனக்கு எப்படி இருக்கும், ஒரு மாதிரி தான் ஏண்டா வந்தோம்னா சத்தியமா சொல். அந்த மாதிரி இத்தனை தெய்வமும் ஒன்னா பேசுறது அவங்க மட்டும் தனியா இருக்கணும், பயன்படுத்தானே சரி, இருந்தாலும் மனசுல சொல்லிக்காது அப்படிலாம் கிடையாது, அவருடைய நம்பிக்கை அப்படி என்னமோ அதாவது போய் சமாதானம் நிறைய பண்ணி கொண்டுதான் இருக்காங்க. சுவாமி ராமானுஜர் ஒரு இடத்துல போய் தங்கினார். ராத்திரி பகவானத்துல பிரார்த்தனை பண்ணி சொன்ன மாதிரி, இந்த டெல்லி பாதுஷா முகமதுடைய அரண்மனைக்கு நான் வந்துட்டேன், ஆனா நீ இருக்க இடம் எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே பகவான் திரும்பி ராத்திரி சொப்பனத்துல வந்தான், கனவுல வந்தான், வந்துட்டு அழகா சிரிச்சுட்டே சொன்னான், அந்த டெல்லி பாதுஷாவுடைய பெண் அவளுடைய அந்தப்புறத்துல அவள் ஆராதனை பண்ணும்படியான ஒரு மூர்த்தியா நான் இருக்கேன், பாதுஷாவுடைய பெண் ஆராதனை பண்றாள் இந்த மூர்த்தி, அதையும் நம்ம பெருமாள் வாங்கிட்டு தான் இருக்க சமர்த்தம், யார் ஆராதனை பண்ணாலும் புறந்தொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு மனசு. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சா அடுத்த நாள் காத்தாலே பாதுஷாவை பார்க்க போனார். பாதுஷா கேட்டான், என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மூர்த்தி அந்தப்புறத்துல இருக்கு, உன்னுடைய பெண்ணுடைய கூட அவர் இருக்கா. ராஜாவுக்கு தூக்கி பாரி போட்டது, அப்பதான் அவனுக்கு யோசனை வந்து, ஆமா ஒரே ஒரு சிலையை மட்டும் அவள் வச்சுருக்கா, ஆமா அவர் தான் என்னுடைய பெருமாள், அவரா அவனிடத்துல வந்து பேசினா, இது வரைக்கும் என்னிடத்துல பேசலையே. உடனே சுவாமி ராமானுஜர் சிரிச்சா, உன்னிடத்துல பேசினா அவன் பொண்ணோட பேசிட்டு விளையாடிலாம் இருக்க, ஆனா அவளுக்கு அந்த பக்தி இருக்கு, அவளுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, அதனால விளையாடிட்டு தான் இருக்க, அவன் ஒண்ணு கீழே பொட்டு வச்சுக்கல,
பிரலபு சிலபம்மதிய சம்பிரதாயத்தின்படி என்ன உண்டு அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் பாஷ. ஆனாலும் அந்த மூர்த்தியுடைய ரூபலாவண்யத்துல மனசை கொடுத்துட்டா, மனசை கொடுத்துட்டு அந்த மூர்த்தி அழகா கொஞ்சம் விளையாடிட்டு அவளுக்கு தெரிஞ்சபடி எல்லாம் அழகா அவள் நுங்கி எல்லாரும் கட்டி விட்டுட்டான். அவர் நுங்கி எல்லாம் கட்டி தலைவர்களோ கதையும் ஏற்றுண்டு அவரு தேவேன் ஆஹா அவருக்குள்ளாலாம் போட்டுட்டு அவருக்குள்ளாலாம் போட்டாரு அதையும் கேட்டுட்டு தேவேன்னு அனுபவிச்சுட்டுதான் இருக்காரு. அதுதான் பகவானுடைய லீலை. ஒரு குழந்தைகள் அலங்காரம் பண்ணும் பொழுது சமயத்து அம்மா நான் தளவாருவேன் அப்படின்னு அது இஷ்டத்துக்கு தளவாரு. ஆனால் அனுபவிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அசைமான சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய தெய்வங்கள்ல எந்தெந்த பக்தர்கள் எந்தெந்த விதத்துல ஏற்றுக்கொள்கின்றார்கள் அந்தந்த விதத்துல அவர்களுக்கு அனுகிரகம். இன்னைக்கும் பார்க்கலாம் வெளிநாடுகளே எத்தனையோ பேர் கிருஷ்ண பக்தி ஏகசேந்தர் உண்டு. அவர்களோட கிருஷ்ணா அப்படின்னு அவள் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சில கிருஷ்ணா அப்படின்னு அவள் இந்த சொல்ற டோனே வேற மாதிரி. ஆனால் அவளும் பிரத்யட்சமா கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டுதான் இருக்காள் துணி கூட சந்தேகமே வேண்டாம். ஆச்சரியம் அந்த மாதிரி இவர் சொல்லிட்டார். ராஜாவுக்கு ரொம்ப அற்புதமா இருந்தது. சரி ரஷின் அந்த புறத்துக்கு போனான். போனான் உடனே இவர் மதுதான் அப்படின்னு சொன்னான். கண்கள் ஆனந்த பாஷம் வழிய கையை கூப்பிண்டு உடனே அந்த முகமது சொன்னான், நிஜமாவே இது பேர் சொன்னா உங்க தெய்வம்னா கூப்பிடுங்க வரத்தும் பார்க்கலாம். நீ வாடி என்னமோ பேசுறது கனவுல வந்தது கனவுல வந்தது நான் பார்க்க வேண்டாமா எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா. உடனே சுவாமி ராமானுஜருக்கு இன்னும் ஆனந்தம் அதிகமாகிடுது. கண்கள் ஆனந்த பாஷம், ஏ பிரபோ இவனும் உன்னை பிரத்யட்சமா அனுபவிக்கணும்னு நீ சங்கல்பம் பண்ணிருக்க பட்சத்துல நான் என்ன பண்ண முடியும். கோவில் பிள்ளாய் கோதராயே இங்க வாரா சமத்து குட்டா ஏ கண்ணுக்குட்டி ஏ பட்டுக்குட்டி ஓடிவான். அவ இளவரசி அந்த நிர்தயில படுத்துருக்கா, பக்கத்திலேயே இந்த மூர்த்தியை பக்கத்தை படுக்க வச்சிருக்கா. ஒரு பொம்மையெல்லாம் வச்சுமாறு குழந்தை எல்லாரு போல இவர் கூப்பிட்ட உடனே அந்த மூர்த்தி படுத்துட்டு இருந்த மூர்த்தி அப்படி எழுந்து நின்று ராஜாவுக்கு தூக்கி வாரி போடு இது கூடயா நம்ம பொண்ணு விளையாடு இருந்தா அது ஏதோ பொம்மை ஏதோ சிலை அழகா இருக்குன்னு வச்சுருந்தா இது பாரு படுத்துருக்கிறது எழுந்துக்கிறது பயந்து போயிடுவார். நிஜமா சமயத்தில் பாருங்க சின்ன சின்ன குழந்தைங்கன்னா சாதாரண ஒரு பொம்மையை கொடுத்தா வரையா அதுதான் பிபின்னு கத்திதான் அவங்க பயப்படுது. அதுல சில கீ கொடுத்த பொம்மை அரைச்சு ஓடும் அது என்னமோ ஒரு பூச்சி போல இருக்கு அது நிஜமாவே நாயோ போன இவன் ஓடு பயந்து போய் அந்த மாதிரி இவன் ஏதோ ஒரு பொம்மை சிலைன்னு நினைச்சுட்டு இருந்தா அது எழுந்துடுத்து ஆ எழுந்துடுத்து அப்படின்னு பயந்து நடுங்கினா. ஆனாலும் அவனுக்கு அது ஆச்சரியமா இருந்தது அதிசயமா இருந்தது. இது வரைக்கும் அனுபவிக்காது கேள்விப்பட்டிருக்கான். ஆனா அன்னைக்கு கண் கூட கண்ணால பிரத்யட்சமா பார்த்தான். எழுந்துட்டு உடனே அழகா படுக்க கீழே ஒரு குதி குதிச்சு அந்த மூர்த்தி ஜல்ல கிங்கினி சப்தத்தோட ஒரு குதி குதிச்சு அவனுக்கு தூக்கி வாரி போடுறது நல்ல ஒரு கொழுக்கு முழுக்க ஒரு குட்டி கிச்சா பயில மாதிரி கருணைய திருமேனியோட செந்தாமரை கண்களோட செந்தாமரை கைகளோட செந்தாமரை பாதங்களோட செங்கனி வாயோட சாட்சா மன்மத மன்மதனாக கோடி சூரிய பிரகாசனாக வை ஜெயந்தி மனமாரி தாரே குட்டி கொழுக்கு முழுக்க குழந்தை குடு 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 ஓடி வரது ஓடி வந்தது. அது அந்த கதவு முழுக்க தாவா போட்டுருக்காங்க கதவையும் திறந்து அழகு குடு குடு ஓடி வந்தது. இவன் பார்க்கிறான் இவனுக்கு ஆச்சரியம் வேணா இவ்வளவாக ஒரு பிள்ளை இவருக்கு அவன் பார்க்கவில்லை அவன் வாழ்க்கை எத்தனையோ பார்த்து அவனுக்கே குழந்தை இல்லை அவனுக்கே பிள்ளை வேணா இது வரைக்கும் எப்படி ஒரு அழகு பிள்ளையே பார்த்தது இல்லை. அழகு சொட்ட 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 அச்சோர் கதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம் பார்த்தான் அசந்து வரைதான். உடனே எதிராக உட்காந்துட்டான் குட்டி குழந்தையாச்சு ஓடி வந்த கட்டி அணைச்சிக்கணும். அவர் உட்கார்ந்த உடனே அந்த குழந்தை ஓடி வந்தான். எதிராசர் மடிமேல ஒரு தாவு தாவி ஒரு குதி குதிச்சது குதிச்சு எதிராசர் கை கழுத்தை இறுக்கி கட்டின்றது. இருமிடல் விடித்தேனோ செல்வ பிள்ளையை போல ஐயோ சொன்ன ஞாபகம் திருக்கோளூர் பெண்பிள்ள ரகசியத்துல சொன்ன ஒரு வாக்கியம் இருமிடல் விடித்தேனோ செல்வ பிள்ளையை போல. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஏதோ நான் சொன்ன ஆரம்பிச்சோம்னா எல்லாருமே உபயோகிச்ச நாலஞ்சு வார்த்தையை போட்டு எண்பத்தோரு வாக்கியம் ஒரு நாள் கேட்கணும் ஒரு புரோகிராம் ஏற்பாடு பண்ணி எண்பத்தோரு வாக்கியங்கள் தெரியவாங்க குழந்தைகளுக்கு வரிசையா இன்டர்வியூ பண்ற மாதிரி தெரிஞ்சுன்னா ரொம்ப சொல்லுங்க 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 சொன்னோம்னா அப்ப தெரிஞ்சு ஜனங்கள் தான் திருமண நகரத்துல எவ்வளவு தூரம் திருக்கோள் பெண்கள ரகசியம் அனுபவிச்சுட்டு இருக்காருன்னா அனுபவிச்சுட்டு மறக்காது. அதுக்குதான் சொல்றேன் இது மனப்பாடம் பண்றதா சொல்ல அனுபவிச்சுட்டு மறக்கவே மறக்காது. அந்த இருமலர் விடுத்தான் உடனே இவருக்கு செல்வ பிள்ளையே அன்னிலிருந்துதான் அவனுக்கு சம்பத்குமார் செல்வ பிள்ளைன்னு திருநம் சரியான மூர்த்திக்கு ராமப்பிரியன் தான் பேருனா ராமனே ஆராதனை பண்ண மூர்த்தி. அந்த மூர்த்தி இன்னைக்கும் மேற்கோட்டை திருநாராயணபுரத்துல இருக்கு. ராமன் பூஜை பண்ண மூர்த்தி இருக்கிற பட்சத்துல ராமன் கட்டின ராமர் பாவம் சத்தியமா இருக்கு. ராவணனாலேயே ஒன்னும் பண்ண முடியாத ராமர் பாவத்தை ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்தா ஒன்னும் பண்ண முடியாது. ராமர் பாவத்தை கொண்டு போய் நாலு பேர் ஒரு அஞ்சு நாள் நிக்க வச்சுட்டோம் அப்படின்னா
சண்டிகண்டே போயிடுவேன். ராமர் பாவம் ஒன்றும் ஆகா, ராவனால ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் கம்சன் வந்தா, எத்தனையோ மகாபாதிகள்லாம் வந்தா, சிசுபாலன் வந்தா, அவராலே ஒன்றும் பண்ண முடியல ராமர் பாலத்தை. அவ்வளவு சிரேஷ்டம். அதனால ராமன் ஆராதனை பண்ண ரங்கநாதமூர்த்தியும் இருக்கா, ராமன் ஆராதனை பண்ண ராமப்பிரியனும் இருக்கா, ராம அனுபவிச்சதான் ராமேஸ்வரன் சிவபெருமானும் இருக்கா. அதனால ராமர் பாலம் சத்தியமா இருக்கு. நம்ம அத்தனை பேர் போனாலும் ராமர் பால தழித்தே தீர்வோம்னு சொல்றவர்கள் நாம போனாலும் அது இருந்துதான் சத்தியம். அதுதான் ராமர் அழித்தே தீர்வோம், வைத்தே தீர்வோம், வைத்தே தீர்வோம்னா பகவான் ராம பாலந்தோட ஆறு அழித்தே தீர்வோம், வைத்தே தீர்வம், பகவான் அகம்பார் அழித்தே தீர்வு, அகம்பார் அழித்தே ஆண்டாது. அதனால ஒண்ணுமே ஆகாது, ஆச்சரியமான ஆச்சு. அதுபோல அது அற்புதமா அந்த ராமப்பிரியர் வந்து அரங்கினம் பண்ணின்றான் சுவாமி ராமானுஜரன். ராமானுஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவரை விட அந்த முகமது தில்லி பாதுஷா சந்தோஷப்பட்டான். கண்கள்ல ஆனந்த பாஷம், சத்தியம், இது தெய்வம்னு நான் ஒத்துக்கொள்ளேன்றான். அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு தெய்வம் என்னுடைய அரண்மனையில இவ்வளவு நாள் என் அந்த புறத்துல என் குழந்தையோடு இருந்ததுன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே இதன் மூலமா எவ்வளவு சந்தோஷம் அனுபவிச்சிருப்பான்னு சொல்லி எனக்கு நல்லா உணர முடியறதுன்னு சொல்லி அவனும் அந்த மூர்த்திக்கு விதவிதமான ஆடை ஆபரணங்கள் தங்க நகை எல்லாம் கொடுத்து சுவாமி ராமானுஜர் அழகாக வழிநிறுத்தி வச்சான். எத்திராசர் கண்கள்ல ஆனந்த ராஷ்டம், அந்த முகமதுக்கும் ஆசீர்வாதம் விடப்பா ராமப்பிரியர் கொடுத்துருப்பேன். நன்னா இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அத்தனை கோவில்களை இடிச்சவர்கள் கூட ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மனசு நமக்கும் சத்தியவாதத்துல கூட சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். யாரையுமே புறந்தல்றதில்ல. கழுத்தையே வெட்டினாலும் கூட சரி, தெரியாதமா வெட்டிட்டான், கை வலிக்கிறதான கையை பிடிச்சு விடக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு மட்டும்தான். அதனாலதான் இன்னி வரைக்கும் உலகத்துல பாரத தேசம்னா அத்தனை பேரும் மரியாதையோடு இருக்கார்கள். பயப்படுறாங்கன்னா நம்முடைய சகிப்புத்தன்மை அவ்வளவு விசேஷமா இருக்கு. சகிப்புத்தன்மை நம்முடைய பலம். சமயத்துல பல பேர் பலவீனம் நினைச்சிட்டு இருக்காரு. பலவீனமே கிடையாது. பூமாதேவி அமைதியா இருக்கிறதுனால பலவீனமானவன் அர்த்தமா, நம்ம என்ன பண்ணாலும் கடல் தேவேன்னு இருக்கிறதுனால கடல் பலவீனம் அர்த்தமா, நம்ம வந்து அத்தகாசத்துல ஆகாசம் பலவீன தேவனே இருக்காரு, ஆகாசத்துக்கு பலம் இல்லைன்னு அர்த்தமா. அத்தனை பேரும் வெயில் வீசறது வேறு, சூரியனுக்கு புத்தியே கிடையாது, பாவா போன சூரியன் திட்டுறோம், சூரியன் அப்படியே தேவேன்னு இருக்காரு, அதனால சூரியன் பலவீனமான அர்த்தமா, சத்தியமா கிடையாது. ஏன்னா திருக்குறளா வாசிக்கிற பூமி இது, திருக்குறளை ஒளவையாரே கொண்டாடுற ஒரு விஷயம். அதனால நிச்சயமா நமக்கு பொறுமை ஜாஸ்தி. அந்த பொறுமை தான் நம்மளை ஜெயிக்க வைக்க போறோம். அந்த பொறுமை தான் இனி வரைக்கும் ஜெயிச்சுட்டு இருக்கோம். அந்த பொறுமை தான் இனிமேலும் ஜெயிக்க போறோம். அந்த பொறுமை தான் எல்லாத்தையும் திரும்ப மீட்க போறோம். அந்த பொறுமை தான் திரும்ப அகண்ட பாவம் மாறும் போகும். அந்த பொறுமை தான் அவ்வளவு விசேஷமா இன்னைக்கு நம்மளை காப்பாத்தின் இருக்கு. நிதானம் தானத்துல எது சிறந்ததுன்னா நிதானம். அந்த நிதானம் நம்மளை காப்பாத்தின் இருக்கு. தொழில் கூட சந்தேகமே இல்லை, வேண்டவே வேண்டாம். ஆச்சரியம். உடனே சுவாமி ராமானுஜர் அங்கிருந்து கிளம்பி ஆச்சு வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்தை இளவரசி எழுந்துட்டா பக்கத்துல தன்னுடைய தெய்வத்தை காணனே கதறி அழறா. ஓ ராமப்ரியன் எங்க, ராமப்ரியன் எங்க, ராமப்ரியன் எங்க, கதை கதைன்னு கதப்பா. முகமது சொன்னா இந்த மாதிரி வந்தா வாடுறதுமா, அது இறங்கி ஓடி வரணுமா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, அதனாலதான்ப்பா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு அவனை விட்டுட்டு இருக்க முடியாதப்பான்னு சொல்ல உடனே ராஜா பார்த்தான் சரின்னு நான் குழந்தேன், உனக்கு அவன் தான் பிராபாங்கன்னா சரி அவனோட கிளம்புன்னு சொல்லி இவர் நிறைய சன்மானம் கொடுத்து அவளையும் அனுப்புறான். அவள் ஒரு இடத்துல வந்து சுவாமி ராமானுஜரை பார்த்து அவள் காலில் வேற கையை ரூபிட்டு அவள் சொல்றா, எனக்கு உங்க சம்பிரதாயம் தெரியாது, உங்களுடையதான ஆசா அனுஷ்டானம் தெரியாது, ஆனா நீ எந்த தெய்வத்தை அழிச்சுட்டு போறல, அந்த தெய்வத்தை நான் பிரத்யட்சமா பார்த்துருக்கேன், என்னால ஒரு நிமிஷம் அவனை விட்டு இருக்க முடியாது, எனக்கு உங்க உங்க மதமே தெரியாது, ஒரு ஆசாரம் தெரியாது, இங்க இருக்க எதுவும் புல்லா போட்டு நுங்கி கட்டி விட்டேன், என்னமோ பண்ணி விட்டு இருந்தேன், ஆனா அதையும் அனுபவிச்சுட்டு இருந்தான், இனிமேல் அவன் உங்க என்னோட இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் என் அரண்மனையில அவன் இருக்க மாதிரி தெரிஞ்சு போயிடுதான், ஆனா அவன் எந்த இடத்துக்கு வராமோ அந்த இடத்துல எனக்கும் ஒரு இடம் கொடுத்தா நான் பாட்டுக்கு ஓரத்திருந்து அனுபவிப்பேன் அப்படின்னா. எத்திராச கண்கள்ல ஆனந்த பாஷம், அதுக்கு என்னம்மா, அத்தனை பேருக்கும் அவன் தான் தெய்வம், நீ வா, என்ன தைரியம், என்ன தைரியம் பார்த்துக்கோங்க. ஒரு முகமது ராஜாவுடைய பெண் இளவரசி, அவருக்கு எதுவுமே தெரியாதா, அவ சொல்றா இவனிடத்துல நான் பக்தி கொண்டுட்டேன், அவன் அனுபவிச்சுட்டு இனிமேல் நான் இருக்க முடியாது, சரி மாமா, ஒரு யோசனை பண்ணல, ஒரு கவலைப்படல, ஒரு பயப்படலவா. உடனே அவளுக்கும் ஒரு பல்லக்கு அழகா, அந்த எந்த இதுல ராமப்பிரிய சர்வப்பிள்ளை அழிச்சுட்டு போறோம் அதே பல்லக்குல இந்த அந்த இளவரசியும் உட்கார வச்சு தூக்க சொல்றான். சிஷ்யர்கள்லாம் அசந்து போயிட்டா. ஒரு முகமது கண்ட போய் நம்ம தூக்கிட்டு போனோமான்னு அவ சொன்னா, அவருடைய பக்திக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது,
அவருடைய பக்திக்கு முன்னாடி ராமப்ரியரே தோத்து போயிட்டார். நம்ம ஒண்ணுமே கிடையாது, பகவானே தோத்து போயாச்சு. சம்பத்குமார் முன்னாடி நம்ம எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சம்பத்குமாரே அவருடைய பிரேமைக்கு வசப்பட்டான்ற பட்சத்தை அவரை சுமக்கிறது நம்முடைய பாக்யம்ன்றார். என்ன வார்த்தை பாருங்க, இதுதான் இந்து தர்மம். உடனே அவரையும் தூக்கிட்டு போறா மேற்கோட்டை திருநாள் நெருங்குற சமயம். ஆனா அவ பார்த்தா, அப்பா சொல்ல பிள்ளை நீ நினைச்சிருவா இந்த எத்தியாசம் ஒத்துட்டா, ஆனால பின்னாடி வர சின்னங்கள் ஒத்துக்கொள்வார்களான்னு தெரியாது. நாளைக்கு ஏதாவது கோவிலையும் வெள்ள தொடர்த்திட்டானா எனக்கு முடியாதப்பா, அதனால தயவுசெய்து உன்னோட அழிச்சுட்டு போன அந்த மூர்த்தி இறுக்கி ஆலிங்கம் என்று கதறி அழுதான். அழுது பிரார்த்திச்சுட்டே இருக்கா, திடீர்னு பார்த்தா பல்லக்கு கனம் குறைஞ்சு போயிடுது. உடனே பல்லக்க தூக்குறவர்களா சொன்ன இன்னும் திடீர்னு கனம் குறைஞ்சு போயிடுத்துங்க. இத்திராசர் கண்கள் ஆனந்த பாஷ்பத்தோட அந்த திரைச்சியிலே விளக்கி பார்த்தா பகவான் மட்டும் இருந்தான். அந்த முகமதுடைய பெண்கள் அங்க இல்லை, பகவானோட சரீரத்தோட இரண்டரை கலந்துட்டா. அவளை யாரும் கொண்டு போடல, அவள் அழிஞ்சு போகல, பகவான் மூர்த்தியோட இரண்டரை கலந்துட்டா. ஆச்சரியம், இத்திராசர் கண்கள் ஆனந்த பாஷம் இந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கலையாப்பா. அவனை தூக்கிட்டு வரும் மாறாம வரும், ஆனா இவளுக்கு அவளுடைய பக்தி பிரேமையில பெருமாள் முறைக்கு அவள் ஆயிஷுட்டா. அவள் பேரை மாத்தல், அவளுக்கு பெருசா நம்மளை போல ஒரு ஆசா நமஷா ஒரு கொண்டைய போடல, நம்மளை போல நெத்தியில போட்டு ஒன்னும் பண்ணல. பக்திக்கு வசப்பட்டான். இன்னைக்கும் மேல்கோட்டையில பீவி நாச்சியார்னு தான் அவளுக்கு பேர். இன்னைக்கும் கோவில்ல அவள் பெயர் பீவி நாச்சியார். இந்த செல்வப்பிள்ளை மூர்த்தி உற்சவ மூர்த்தி கால் கீழே ஒரு தாயா இருப்பா, பீவி நாச்சியார். அவளுக்கு பீவி நாச்சியர் இன்னைக்கும் பார்க்கலாம். பெரிய முகமதியருடைய ஸ்திரீகள் எல்லாம் பார்த்தா நாச்சியார் நாச்சியர் ஒரு பேர் உண்டு. எல்லாம் இங்கே தான் பீவி நாச்சியார். ஸ்ரீரங்கத்தை ஒரு துலுக்க நாச்சியார். அவள் பேரை மாத்திரை, அவளுடைய சம்பிரதாயத்தை மாத்திரை, அவள் எந்த விஷயத்தையும் மாத்தான. அவள் நம்முடைய தெய்வத்தை நம்பினா அவள் அப்படியே அழகா தெய்வத்தோட இரண்டரை கலக்க வச்சுட்டார் யதிராஜ சுவாமி ராமானுஜன். இன்னைக்கும் பீவி நாச்சியாருக்கு மேல்கோட்டை திருநாராயணபுரம் கோவில்ல பகுமரியாதை, அவ்வளவு தூரம் அந்த மரியாதை. சத்தியம் ராமானுஜன் ஒரு மகாத்மாவுடைய கூட்டுல ஒரு பீவி நாச்சியாருக்கும் இடம் இருந்தது. சத்தியமா இருக்க சந்தேகமா வேண்டாம், அவ்வளவு சிரேஷ்டம் சனாதனமான ஹிந்து தர்மம். இப்படி சுவாமி ராமானுஜர் ஒரு மகாத்மாவுடைய கூட்டல ஒரு பீவி நாச்சியாக ஒரு பக்ஷி வந்து தங்கி செல்வப்பிள்ளை சம்பத்குமார் என்ற பகவான அனுபவிச்சார். இது ஒரு பக்கம் பட்டதுகள்லாம் நம்ம வரலாற்று புத்தகம் எடுத்தோம்னா நம்முடைய வீர வரலாறே கிடையாது. நம்மளை போத்து போகடிச்சதேதான் இருக்கா, நம்ம தோற்கடிக்கப்பட்டதான் இருக்காள் ஒழிய வீரத்தை பத்தி ஒரு நாளும் எழுத மாட்டாது. என்னமோ தெரியல, நம்முடைய வரலாற்று ஆசிரியர்களுக்கோ இல்லாட்டி எழுதுறவாளுக்கோ என்னமோ நம்ம பாரத மேல அக்கறையோ மதிப்போ மரியாதையோ இல்லைன்றதான் வைத்திருச்சலான விஷயம். அது ஏன்னா எங்களுக்கு புரிய மாட்டேங்க. எத்தனை வீர வரலாறுகள் தெரியுமோ, கோடான கோடி கொட்டி கிடக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாலே நம்ம வீட்டு குழந்தைய ஒவ்வொன்றுமே சத்ரபதி சிவாஜி தான். அது சொல்லி கொடுக்காதனால்தான் எல்லாம் பூனைக்குட்டி மாதிரி வளர்ந்துருக்கு. எல்லாம் புலிக்குட்டி எல்லாம் பூனைக்குட்டியா இருக்குன்னா வீர வரலாறு என்னமோ மரத்துல புளிய வரட்டி நம்மளாம் சொல்லிட்டு இருப்போம். எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற அம்மாக்கள்லாம் அந்த மாதிரி வீரமான ஒரு விஷயத்த கூட சொல்றது, அங்க பாரு பூச்சாண்டி, வீட்டுல பாரு பேய், பிசாசு, பக்கத்து வீட்டு மாமா உன்னை தூக்கிட்டு போட, இப்படி சொல்லியே தான் குழந்தைகள் எடுத்துட்டு போய் குழந்தைகளுக்கு வீரம் கூட கொடுக்கறதே கிடையாது. எப்பொழுதுமே வரலாற்று ரொம்ப விசேஷமா பேசப்படுறது அலெக்சாண்டர் த கிரேட் அப்படிதான் சொல்லுவான். மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றது. அந்த மாவீரன் அலெக்சாண்டர் நம்ம பாரத தேசத்தை பத்தி கேள்விப்பட்டு இதை ஜெயிக்கணும்னு வந்தான். அலெக்சாண்டர் த கிரேட் இப்படிதான் அவன் பேரு மாவீரன் அலெக்சாண்டர். அழகா வந்தா சில சில இடங்கள் அப்படி பிடிச்சுட்டு இருந்தான். அப்ப அவன் தன்னுடைய இந்த கிரேக்க தேசத்திலேருந்து வரும்பொழுது சில பேர் சொல்லியிருந்தார், இந்தியாவில் நிறைய அற்புதமான யோகிகள்லாம் உண்டு இந்துஸ்தானத்துல. அவர்கள்லாம் சொல்ல இந்துஸ்தானம் ஜம்புத்தீவம், நம்ம தான் இந்தியா வளர்ந்துருக்கோம், வேற யாரும் வளர்றதே கிடையாது. ஆச்சரியமா அந்த இந்துஸ்தானத்துல நிறைய அற்புதமான யோகிகள் சித்த புருஷர்கள் வாழ்க்கையை உணர்ந்த ஞானிகள் உண்டு. யாராவது ஒரு ஞானியை நம்ம ஊருக்கு அழைச்சிட்டுவா அப்ப நம்ம ஊர் மேன்மையுறும்னு சொல்லி அவரிடத்துல சில பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால அலெக்சாண்டர் பார்த்தா சரி இங்கேருந்து யாராவது ஒரு யோகியை இங்கேருந்து எப்படியே கலப்பின்று விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அழகா அப்படியே பார்த்தான், கொஞ்சம் இடங்கள்லாம் பிடிச்சான். ஒரு ஸ்தித்தியில சரி ஒரு யோகியெல்லாம் தேடலாம். உடனே கேட்டான், இங்கெல்லாம் யோகியெல்லாம் இங்கே இருப்பா? அவங்கெல்லாம் சொன்னா காட்டில் அப்படி இங்கே இருப்பார். அவ பாட்டுக்கு பைத்திய மாதிரி அலைவா, குழந்தை மாதிரி அலைவா, இவர்கள் யோகிகள்னு சொல்லி ஒரு அடையாள தோன்றல் யாரையும் சொல்ல முடியாது. நாயினா அப்படி இருக்கும், பணக்காரனா அப்படி இருப்பான், ஏழைனா அப்படி இருப்பான், படிச்சவன்னா அப்படி இருப்பான், படிக்காதவன்னா அப்படி இருப்பான்னு சொல்றான் இல்லையா?
இன்னைக்கு இமாச்சலம் ரிஷிகேசம் ஹரித்வாரம் எல்லாம் போனோம்னா கங்கைக்கெல்லாம் நிறைய யோகிகள் உண்டு. நான் பார்த்துருக்கேன் நிறைய ஏமாத்து வேஷம் போடுறவாலும் ரொம்ப துர்லபம். நல்ல யோகிகள் பார்க்கறதுன்றது பகு 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 துர்லபம் நிறைய இருக்கு. ஏதோ அங்கெல்லாம் தான் தூதுக்குடியே அப்படி அங்கே பார்த்தா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். திருமண நகரத்தை பார்த்துருக்கேன், திருநெல்வேலியில் பார்த்துருக்கேன், போகிற வழியில் ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கேன், பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருக்கேன். ஆனால் யாரும் என்ன வர்ணிக்கலாம் முடியாது. அவள் வாடி இப்படி இருந்துருக்காள், இன்றைக்கும் இருக்காள், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதிகமாக சொல்ல நினைக்க வேண்டாம், இது வரைக்கும் சொல்லாத வயசு நீ வாய்க்கிறது சொல்லியிருக்கேன், ரொம்ப ரகசியமாக வச்சுருந்தேன் எனக்குள்ளே நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதனால அந்த திருமந்திரம் இந்து எழுச்சியுடைய அத்திவாரமாக திருமந்திரமாக சொல்லிட்டு இருக்கேன்னா இது உங்கள் பலமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே நிறைய சித்த புருஷர்கள் யோகி அப்படியே விளாண்டு இருக்கா. எப்படியா என்ன ஒரு பக்கம் ஏமாறுறதா இருந்தால் அவர்கள் ஒன்று பேசாமலேயே பதில் சொல்லாமலேயே அவர்கள் அடக்கிறதுக்குன்னே தியானம் பண்ணக்கூடியவர்கள் பல பேர் இந்த திருமந்திர நகரத்தில் இன்னைக்கும் இருந்து கொண்டு இருக்காங்க. பிரத்யட்சத்தை நான் சொல்கிறேன், நான் அதிகமாக சொல்லலை, அதிகமாக சொல்லலை. நிறைய இந்து விஷயங்கள் இப்போ முன்னேற்றம் கண்டிருக்கோம். நான் எத்தனையோ யோகிகள் அற்புதமான பாகவதத்தவருடைய திருவடி தூளில் நிறைஞ்சு கிடக்கு. தோத்து போக மாட்டோம், தோக்கடிக்கக்கூடிய சக்தி ஃபாரின் பணத்துக்கு ஒரு நாளும் கிடையாது. ஃபாரின்லேருந்து வர பணத்துக்கு ஒன்று பலமே கிடையாது. அது டாலரில் ஏறி இறங்கிட்டு இருக்கு பாவம். அதுவே ஒரு ஸ்திரம் இல்லாமல் இருக்கு. நம்ம யோகிகள் என்றைக்கும் ஸ்திரமாகத்தான் இருக்கிறார். அஸ்திரம் விட அவள் ஸ்திரமாக இருக்கா. பணம்ன்றது ஒரு பாதாம் வரைக்கும் பாயும், ஆனால் எல்லைக்கு மேலே பாயா. உடம்புலேருந்து உயிர் போயிடுதுன்னா பணத்தை கொண்டு கட்டினாலும் வந்துடா, பகவத் கிருபா இருந்தால் தான் ஆச்சரியம். அதனால அந்த யோகிகளை கிருபை இருந்தா பார்க்கலாம்னு அலெக்சாண்டருக்கு சொல்லு. அலெக்சாண்டர் இப்படி காட்டில் போனா சரி பார்க்க, அதனால யோகிகள் சொல்றாள். அவன் கேள்விப்பட்டிருக்கான், பேர் அறிஞர்கள் அப்படின்னா கேள்விப்படுறான். ஞானிகள் சித்த புருஷர்கள்லாம் நம்ம தேசத்துக்குரிய சொத்து. அழகா போகும்பொழுது ஒரு மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கு, அழகா தியானம் பண்றாரு. நம்ம யோகிகளும் மரத்தடியில தான் இருக்கு, அதனால இந்து விருஷம்னே சொன்னோம். இந்த விருஷத்துக்கு நிறைய பலம் உண்டு, நம்முடைய விஷயங்கள் ஏமாறதையும் மாரியம்மனை கொண்டாடக்கூடிய பலம் உண்டு. ஆச்சரியம் பார்த்தா ஒருத்தர் உட்கார்ந்து அப்படியே சகஜமா சமாதியில ஆனந்த பராசத்துல இருக்க பாதமே தெரியுது, ஆனந்தமா இருக்காரு. மற்றவர்கள் எல்லாம் கூட பெரியவர்களை பார்த்தோம்னா சாதாரண ஒரு வயசுக்குள்ளேயே ஒரு 25 வயசு ஒரு 50 வயசா சந்தோஷமா இருக்காளா துக்கமா இருக்காளான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு குழந்தைய பார்த்து சந்தோஷமா இருக்கா துக்கமா இருக்குன்னு டக்குன்னு நினைச்சிடும். ஏன்னா அது முகத்தெல்லாம் மாத்திக்காது, வெளி வேஷம் போடாது. எத்தனையோ பேர் பார்க்கலாம் அந்த ஃப்ளைட்லலாம் போனால் ஹேர் வேஸ்ட் ரொம்ப பாவம் வாழலாம், அவ்வளோ துக்கம் நினச்சி அடைக்கும். ஈன்னு சிரிச்சுட்டு இருந்தாரு, இங்கே உதட்டு விட்டு ஒரு தரம் போயிடும். அவ்வளோதான் சத்தியமாக உள்ள ஆத்மாவும் சிரிக்கா குழந்தைகளோட சிரிக்க அது அழுதுன்னா அழு கோவம்னா கோவம், உருன்னா உருன்னு இருக்கும், சிரிச்சா சிரிச்சுடும். இது இல்லாமல் ஒன்று வேஷம் போது ஒன்று ஏறிட்டுக்கு. அதான் குழந்தைகளுடைய சிரிப்பெல்லாம் மயங்கரம்னா ஏறிட்டுக்கிறது எது எதாகவோ அப்படியே காத்துது. ஒரு புஷ்பம் சிரிக்கிறாரோ குழந்தைகள் சிரிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பாட்டு ஆனந்தமாக இருக்கார் அலெக்சாண்டர். பார்த்தான், ஆ பார்த்தான் தான், பார்த்தான்லாம் கிடையவே கிடையாது. பார்த்தான் நம்ம பாரதியே பார்த்தான், பாடினான் கம்பன் கவி பாடினான், கம்பநாட்டு ஆழ்வாரியே கம்பன் கவி பாடினான். அலெக்சாண்டர்லாம் ஒன்றும் கிடையாது, புல் கூட கிடையாது. அந்த அலெக்சாண்டர் பார்த்துட்டான், ஆஹா அசந்து போனான். உடனே பார்த்தான் அழகாக கொடுங்கன்னு தான் கொஞ்சம் நேரத்தை அப்படியோ இப்படி கண்ணை திறந்து பார்த்தா. உடனே அலெக்சாண்டர் அவனை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்கள் என்னோட கிளம்பி என்னுடைய தேசத்துக்கு வரணும், அந்த என்னுடைய ஜனங்கள் எல்லாம் உங்களை கொண்டாடுவார்கள், உங்களுக்கு என்ன எல்லாம் ஆந்தரேன் அப்படின்னு. அங்கே யோகி சிரிச்சா, எனக்கு இங்கே என்ன இல்லை, நாங்கள் ஏன் கிளம்பணும், ஏதானும் இல்லைன்னா சரி இங்கே கிடைக்காத ஒன்று அங்கே கிடைக்கணும்னு நான் வரணும், எனக்கு தான் எல்லாம் இங்கேயே இருக்க, இங்கே இல்லாத ஒன்றை விட்டுவிட்டு எதை தேடி நான் ஒன் தேசத்துக்கு வரணும், என்ன அவசியம் இருக்கு, நீ எனக்கு என்னமோ அது எல்லாம் தருவான் சொல்ல எனக்கு எதுவுமே தேவையில்லையே. தேவையும் ஒன்று இருந்தால் தான் மனசில் கஷ்டம்,
யார் தரித்திரமானு கேட்டா தே வைதே வைதே வைதேன்னு ஓடிக்கிட்டு தரித்திரமா சத்தியம் அவ்வளவுதான். கோடி ரூபாய் இருந்தும் அழகா வீட்டுல கரண்ட் இருக்கு, இன்வெர்டர் இருக்கு, ஏசி எல்லாருமே ஜென்ரேட்டரே இருக்கு, ஆனா அவனுக்கு தேவையான சமயத்தை எதுவுமே வேலை செய்யல. புழுங்கறான் அப்படின்னா கடைசியில ஒரு பணம் ஒரு விசிறிதான் காத்து கொடுக்கும். அவடா சத்தியமா தான் அந்த பணத்தை பண்ண முடியாது. தேவை தேவைன்னு ஓடுறவன் தரித்திரன் தான். இந்திரனா இருந்தாலும் தரித்திரன் இவ்வளவுதான் தரித்திரத்துக்குன்னா இல்லாதவர்கள் இல்ல. எவ்வளவு இருந்து இன்னும் ஓடிட்டு இருக்கிறவன் தான் தரித்திரன். அவன் தரித்திரன் எத்தனை கோடி சினிமானாலும் எவ்வளவு கோடி பாசங்க தரித்திரா பயது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே. அந்த மாதிரி எனக்கு எதுவும் தேவையே இல்லைப்பா, அதனால சந்தோஷமா இருக்கேன். அதனால உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் வரமாட்டேன். ரொம்ப தீர்மானமா அவன் சுத்தி வர ஒரு படையோட நின்றுருக்கான். எப்ப வந்து அலெக்சாண்டர் கையில இருந்த வாழ் இடுப்புல வாழ் வச்சுட்டுதான் இருப்பான். அலெக்சாண்டருக்கு தூக்கி வாரி போட, அவனை மறுத்து இதுவரைக்கும் எந்த தேசத்திலையும் யாருமே பேசினது இல்லை. அவன் எத்தனையோ ராஜாக்களை ஜெயிச்சிருக்கான், எத்தனையோ ஸ்திரீகளை ஜெயிச்சிருக்கான், ஆனா அவனை மறுத்து ஒரு வார்த்தை பேசுறது யாரும் தலையை கட்டிடுவான். இப்ப உடனே டக்குன்னு பாவம் எடுத்தான், அவனை கட்ட முடியல. அவன் பெரிய அவமான இத்தனை ஒரு கோவம் போய் அவன் நிர்வாண சாதனை திகம்பரமா உட்கார்ந்துருக்காரு. அதுக்குமா அதே மாதிரி எலும்பு தோணுமோ ஒரு தாடியை வச்சு எப்ப குளிச்சாலும் தெரியும். ஒரு மரத்துக்கே உட்காந்துட்டு அந்த மனுஷன் ஆசைக்கு இணங்க வேண்டிய கட்டாயம் எனக்கு கிடையாது, அதனால மகம் மாட்டேன்னுட்டான். அவனுக்கு தெரிய போன யார் கூட பேசிட்டு இருக்க தெரியுமா, ராஜாதி ராசன் ஆச்சு அலெக்சாண்டர் பத்தில பேசிட்டு இருக்க அப்படின்னு உடனே அவர் சிரிச்சா. அதெல்லாம் கிடையாதுப்பா, நான் வர மாட்டேன். அவன் சொன்னார் உடனே ராஜா அலெக்சாண்டர் சொல்றான், அவன் தலைய வச்சிடுறேன் சொல்ற வெட்டேன். நான் உடம்பு கிடையாதாப்பா, நான் ஆன்மா, நான் உத்தரமான ஜீவாத்மா. நீ வெட்ட போறது இந்த சரீரத்தை தான், நான் தேகி, நான் தேகம் கிடையாது. நீ தலையை விட்டு கையை விட்டு அவ்வளவுதானே, சட்டையை கிழிச்சு போடுறதுனால எனக்கு எதாவது ஆயிடுமோ, யாராவது உனக்கு பிடிக்கல. உடனே சில வகையத்தை பார்ப்பான், வீட்டுல ஸ்திரீகள்லாம் யாருக்கா கோவம் தான் உடனே பார்த்து டங் எடுப்பான். இல்ல அடி ஆதிக்காரோட கோவம் தான் சட்டையை போட அடி அடி அடிச்சு தோய்ப்பாரு. அது சட்டையை அடிக்கிறதுனால அவன் அடிச்சு அவன் அர்த்தமாகுமா, சத்தியமா கிடையாது. சமயத்தை பார்ப்பான், தமிழ்நாட்டில் தான் உண்டே நாஸ்திக கூட்டம். ஏ ராமர் கோவம் இருந்தா உடனே ராமர் போட்டோ வச்சு சிரிப்பால் அடிப்பான். அப்ப ராமர் அடிச்சானே அவன் சொன்னான், அவன் பைக்கையும் செருப்பு வச்சு அடிச்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான். அவனை பார்த்த வரைக்கும் அடிச்சுட்டு இருக்கான். ராமர் அடிச்சான் யார் சொன்னா, அவனை சொன்னா ராமன் அடிச்சுட்டேன் அவமானப்படுத்திட்டேன். ராமன் அவமானப்படுத்த யாரும் முடியுமா, ஏன்னா அவமானம்னு எடுத்துக்கிறவனத்தை அவமானப்படுத்த முடியும், அவமானம்னு நினைக்காதவனத யாரும் அவமானப்படுத்த முடியுமா. ஒரு குழந்தை நெஞ்சில உதச்சிருந்தோம், உதச்சிருந்தேன் காலை வெட்டுவோமா, இழந்து நன்னா தான் உதைக்கிறது. இப்படி உதைக்கிறதோ இன்னும் பக்கத்து பக்கத்துல வச்சு நன்னா உதைக்கிறது, நன்னா உதைக்கிறது, நன்னா உதைக்கிறது. அவமானம் எடுத்துக்கிறவாறு தான் அவமானப்படுது, அவமானம் எடுத்துக்காதவாறு ஒரு நாளும் எவனாலே அவமானப்படுத்த முடியாது. அதனால அவர் சொன்னார், நீ வெட்ட போறது சரீரத்தை தான், அது ஒரு வஸ்திரம் அவ்வளவுதான். வாசாந்தி ஜீர்ணானி யதாதிகாய நவானி கிருணாதி நரோபராணி ததா சரீராய திகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேவி. பகவான் கீதையில சொல்றான், ஆச்சரியமா உடம்புன்ற ஒரு சட்டை அவ்வளவுதான், நஞ்சு போயிடுதோ தூக்கி போட்டு இந்த ஆப்பா வேற சட்டை எடுத்து அவ்வளவுதான். ஒரு சமயம் ஆண் சட்டை, ஒரு சமயம் பெண் சட்டை, அவ்வளவுதான். ஒவ்வொரு சமயம் ஒரு வாட்டி பணக்கார சட்டை, ஒரு வாட்டி ஏழை சட்டை, ஒரு வாட்டி புத்திசாலி சட்டை, ஒரு வாட்டி முட்டாள சட்டை, ஒரு வாட்டி உடம்பெல்லாம் ரோகம் அப்படி ஒரு சட்டை, ஒரு தடவை ஆரோக்கிய சட்டை, ஒரு தடவை மிஸ்டர் யூனிவர்ஸ் ஒரு சட்டை, ஒரு தடவை அழுக்கழுக்கா குப்பையில மரத்துல நிலையில புழுன்னு ஒரு சட்டை, அவ்வளவுதான். அதனால ஆஹா மிஸ்டர் யூனிவர்ஸ், ஆஹா மிஸ் யூனிவர்ஸ் கொண்டாடு ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு ஜென்மால எங்கேயோ மரத்துல நினைஞ்ச ஒரு புழு, இன்னொரு ஜென்மால எங்கேயோ சாக்கடையில ஏதோ சாப்பிட்டு இருந்த ஒரு பன்றி, இன்னைக்கு மிஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு ஆஹா ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ற எல்லாம் இதெல்லாம் ஆஹா இருக்கும், அதெல்லாம் ஒரு காலம் எங்கேயோ சுத்திட்டு இருந்த கிடந்த வஸ்து தான். அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. மரத்தின ஒரு பன்றி கூட இன்னைக்கு மிஸ் யூனிவர்ஸா இருக்கலாம், மிஸ்டர் யூனிவர்ஸா இருக்கலாம், ஓரே சப்போர்ட்டிஸா இருக்கலாம். அதனால நம்ம பெரியவா சரீரத்துக்கு போறனால மரியாதை கொடுக்கறதே, சரீரத்துக்கு மரியாதை பக்தி பண்ணியாச்சுன்னா பகவத் தியானம் பண்றதுன்னா கண்ணப்ப நாயனோட சரீரத்துக்கு மரியாதை உண்டு, திருமலருடைய சரீரத்துக்கு மரியாதை உண்டு, திருமங்கையாளர் சரீரத்துக்கு மரியாதை உண்டு, திருவள்ளுவர் சரீரத்துக்கு சரீரத்துக்கு மரியாதை உண்டு, அவ்வையார் சரீரத்துக்கு மரியாதை உண்டுன்னா தெய்வத்தனது உச்சம், அதுதான் சாதான். அதனால என் தலைவர் வச்சுன்னா அப்படி என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, என் சரீரமான கீழும் அப்ப கூட நீ தோத்துதான் போக போறா, நான் தான் ஜெயிக்கிறேன் அப்படி பார்த்துட்டு இருக்க. வாயத்துல ஒன்னும் பேசணும் வெட்ட முடியல. உடனே ராஜாதி நீ என்ன சொன்ன பத்தி அப்படின்னு அவன் சொன்னா, ராஜாதி ராசன் மாவீரன் அலெக்சாண்டர். நான் அவனை சொல்லட்டமா, நீ அது இல்லடா இல்லடான்னு இப்ப நான் யாரு, எல்லாருக்கும் அது ஒரு சந்தேகம் உண்டு, தான் யாரு தான் யாரு கேட்கறது ஒரு ஆசை உண்டு, நான் யாரு அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், சிரிச்சிண்டே நீ என் அடிமையின் அடிமை அப்படின்ட்ட. என்ன தெரியும், மாவீரன் அலெக்சாண்டரை பார்த்து ஒரு யோகி
உடனே வலை சந்தோம் அந்த விட முடியல தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதுதான் நம்ம முடியல அழகாக அதை தூண்டி விட்டுட்டா. அவன் கேட்ட அவங்களுடைய அடிமை யார் அப்படின்னா தெரிஞ்சா என்னுடைய அடிமை கோபம். கோபத்தை நான் அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன். இந்த கோபத்துக்கு நீ அடிமையா இருக்க, அதனால கத்தி எடுத்து என்ன கட்டணும் கிளம்பிங்க. அதனால என் அடிமையின் அடிமை நீ ராஜாதி ராஜன் அசந்து போன அலெக்சாண்டர் கையை கூப்பிண்டான். சத்தியம் சத்தியத்தை மீற முடியல. பெரிய அலெக்சாண்டர் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினான். இன்னி வரைக்கும் உலக அவ்வளவு விஷயங்கள். ஆனா ஒரு யோசனை அடிமையின் அடிமையாகி அடிமையே கேவல அடிமையின் அடிமையினா என் கோபம் கோபத்தை நான் அடிமைப்படுத்த கோபத்துக்கு நீ அடிமையா கிடக்கிற என் அடிமையின் அடிமைங்க. என்ன கைய கூப்பிண்டான். அதுக்கு மேல நிர்பந்தம் ஏன்னா அடிமையின் ஒரு வாரம் சுக்குதுரா உடச்செடுத்துட்டேன். அவன் அதே ஸ்மரணையோட போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னும் தீவிரம் காசு எப்படியாவது ஒரு யோகியாவது இங்க அழிஞ்சிட்டு. ஏன்னா இப்படிப்பட்ட தத்துவ ஞானிகள் கிடைக்க ரொம்ப துர்லபம். யாராவது ஒருத்தரையாவது இங்கே கலப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணான். அப்பதான் தக்ஷசீலத்துல பெரிய பிராமணால் எல்லாம் வர சொன்னான். வர சொல்லி அவர்கிட்ட பேசி யாராவது ஒரு ட்ரைஷன் பண்ணணும் முடிவு பண்ணான். அப்ப கல்யாண ஒரு பிராமணர் பார்க்க மாவிகெல்லாம் வரலாறு வரலாறு நாஸ்திகவாதிகளுக்கும் சொல்றேன், இந்து மதம் கேவலம்னு பேச முட்டாளிகளுக்கும் சொல்றேன், இதெல்லாம் வரலாறு புராண இதிகாசமே வரலாறு தான். நம்ம ஏத்துக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் உண்மையான சரித்திர நிகழ்வுகள். இது வெளிநாடுகளை எத்தனையோ பேர் எழுதியிருக்க ஹிஸ்டரியிலேயே இருக்கு. நம்ம ஏதோ தனியாக கட்டுக்கதை கட்ட நினைக்கிறாங்க. நமக்கு கட்டுக்கதையே கட்ட வராது. நமக்கு உண்மையான கதையை தான் சொல்ல வரும். நம்மளை பார்த்து புதுசு புதுசாக பல பேர் கதை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இது பண்ணி பல விஷயங்களை பார்த்து நம்ம அதெல்லாம் கிடையாது. நமக்கு என்ன உண்டு சத்தியம் சொல்லிட்டு ஆச்சரியமா அந்த கல்யாணம் சொல்லி அவர் வந்துட்டா உடனே அலெக்சாண்டர் பார்த்தா சரி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அழகா கல்யாணம் அந்த பிராமண இடத்துல கேள்வி கேட்கிறான். உலகத்துல எந்த தொகை அதிகம், உயிரோடு இருப்பவர்களா இறந்தவர்களா? ரொம்ப வித்தியாசமான கேள்வி எழுதலாம். அழகம் ஒரு விஷயம் தெரிஞ்சோம். உடனே திருச்சுட்டே சொல்ற இருப்பவர்கள் தொகை தான் அதிகம் அப்படின்னு. உடனே அழகர் இப்படின்னா இறந்தவர்கள் யாரும் பெருசாக கணக்கு பண்றது கிடையாது. ஒட்டுமொத்தமா பேப்பர்ல 100,000 பேர் போனார்கள், 100 பேர் போனார்கள் தான் போடுறது. இல்லைங்க இனி வரைக்கும் 100 கோடி மக்கள் தொகை, 5000 கோடி மக்கள் தொகை இப்படிதான் பேசிட்டு இருக்கோம். ஊரில் மொத்த ஜனத்தொகை பரப்பு இவ்வளோதான் சொல்லிட்டு இருக்கோம். இத்தனை பேர் மக்கள் தொகை இருக்கும். அதனால இருப்பவர்களுக்கு தொகை தான் அதிகம் அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது. உடனே அலெக்சாண்டர் கேட்கிறான், நிலத்துல வாழக்கூடிய ஜீவராசிகள் அதிகமா கடல்ல வாழக்கூடிய ஜீவராசிகள் அதிகம் எப்படிதான் கேள்வி பாருங்க? இப்படிதான் கேள்வி தான் முட்டாளும் சொல்லுவோம். ஆனா நம்ம இந்த அதுக்கும் பதில் சொல்லுவோம். உடனே இந்த கல்யாண சார்ந்தவர் சொல்றார், அழகா சொல்றார், பூமியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள் தான் அதிகம், விலங்கினங்கள் தான் அதிகம். ஏன்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், பூமியுடைய ஒரு பகுதியான கடல் இருக்கு, அதனால பூமியில தான் ஜீவராசிகள் அதிகம். அதையும் ஏற்றுட்டான். உடனே அடுத்த கேள்வி அலெக்சாண்டர் கேட்கிறான், எந்த புத்தியுள்ள ஒரு மிருகத்துக்கு மனுஷன் பயப்படணும் பயப்படுவான் அப்படின்னு கேட்கிறான். உடனே அந்த கல்யாண அந்த யோகி சொல்றார், யோகி பிராமணர் ரிஷி அப்படின்னு சொல்லலாம். அழகா அவர் சொல்ற, இதுவரைக்கும் மனிதன் காணாத ஒரு மிருகத்துக்கு தான் பயப்படுவான். மனுஷன் எப்பவுமே தெரிஞ்சதை காட்டு தெரியாததான் அதிகம் பயப்படுவோம். இது என்ன நடக்குமோ, அது எப்படி இருக்குமோ, சிங்கம்னா அப்படின்னு தெரியும், பாம்புனா அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரு மிருகம்னா நிச்சயமா அதனிடத்துல பயப்படுவான் அப்படின்னா. உடனே அலெக்சாண்டர் கேட்டான், எது முதல்ல பகலா இரவா அப்படின்னா? உடனே அவர் சொன்னார், பகல் தான். ஏன்னா ஆரம்பம் ஒரு நாளுடைய ஆரம்பமே பகல் பொழுதுதான் ஆரம்பம், இரவுன்றது பின்பொழுதுல தான் இருக்கு. அதனால பகல் தான் ஆரம்பம் அப்படின்னு. உடனே அலெக்சாண்டர் கேட்டான், மனுஷன் எப்ப தெய்வமாகிறான் அப்படின்னு கேட்டான். உடனே அவர் சொன்னார், இப்ப மற்ற மனிதர்களால் சாதாரண மனிதர்களால் முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தன் பண்றான் அப்ப அவன் தெய்வமாக. செத்து போனவங்களாக எழுப்ப முடியுமா? எழுப்ப முடியாது. ஆனா ராகவேந்திரர் எழுதியிருக்கா, எத்தனையோ மகாத்மாக்கள் எழுதியிருக்கா. காஞ்சி போன ஒரு மரத்தை துளிர்க்க வைக்க முடியுமா? மத்வாச்சாரியை துளிர்க்க வச்சிருக்கார். அதனால ஒருபடி சாம்பலை கூட திரும்பியும் உயிர்படுத்தி அழகச்சான் நாயன்மாரின் சரித்திரத்தை காண கிடைக்க, ஆழ்வார் வைபவத்தை காண கிடைக்க. அதனால அதை பண்ணும் பொழுது மனிதன் தெய்வமா இருக்கான். ரசிகா அலெக்சாண்டர் கேட்கிறான், எது பயங்கரம், வாழ்வா சாவா? ரொம்ப அழகான கேள்வி. உடனே அவர் சொல்லிட்டார், வாழ்வு தான் பயங்கரம்.
ஏன்னு கேட்டால் என்ன சமயத்தில் என்ன நடக்கும்னே தெரிய மாட்டேங்கிறது. எப்போ கரண்ட் போகும்னு தெரியல, எப்போ வெயில் அடிக்கும்னு தெரியல, எப்போ மழை பெய்யும்னு தெரியல, எப்போ நமக்கு வியாதி வரும்னு தெரியல, எப்போ குழந்தை நம்மளை பார்த்து ஏன் வெத்தேன்னு கேட்டுக்கணும்னு தெரியாது, எப்போ முதியோர்களை கொண்டு விடுவான்னு தெரியாது, எப்போ அம்மா குப்பத்தோட குழந்தைய போடுவான்னு தெரியாது. வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றா இருக்கா பார்த்தா அன்றைக்கி தான் சாப்பிடுறதும் சண்டையே இருக்கும். மற்ற நாள்லாம் அச்சோ சாப்பிட்றதே இல்லை குழந்தைன்னு அம்மா சொல்லுவான். அவர் ஓடி 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 சாப்பிடவே மாட்டேங்கிறா, வீட்டு வேறாலே சாப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் பார்த்தா பெரிய தகவலாக இருக்கும், எனக்கு சாப்பாடு வேண்டாம் போ, உங்களுக்கு பண்ணி வச்சு நல்ல சுகத்தை கண்டு நிவகத்தை இதுதான் வாழ்வு பயங்கரம் சாவு சுகம் அப்படின்ட்டார். அலைஞர் வசந்து போனால் உடனே அவர்களை பிரார்த்திச்சுருந்தேன், என்னோட என் தேசத்துக்கு வர முடியுமா வரேன்னு. அவனோட அந்த கல்யாணத்தில் கிளம்பி போனால் அவர் தான் கேண்டோஸ்னு அவர் சொல்லிட்டான். கேண்டோஸ்னு சொல்லி அவள் இன்னைக்கும் அந்த கிரீக்கத்தில் அந்த கேண்டோஸ்னு சொல்லி அந்த கல்யாணத்துக்கு கேனோஸ்னு சொல்லுவான். அவ்வளவு தூரம் அவருக்கு மரியாதை இருக்கு அந்த கேனோஸுக்கு. அந்த அலெக்சாண்டரும் கூட இந்த இந்து தர்மன்ற விருட்சத்தில் ஒரு ஆச்சரியமான யோகியுடைய கூட்டில் ஒரு பட்சியாக இருந்து தான் ஞானத்தை அனுபவிச்சான். இத்தனையும் உடம்பு சரியில்லாத சமயத்தில் கூட இவர் தியானம் பண்ணி அவனுடைய வியாதியை தான் வாங்கிட்டு அவனை உயிர் பிழைக்க வச்சாருன்னு காண கிடக்க உயிர் பிழைக்க வைக்கிறா. அப்புறமா அவர் இறந்து போகிறார். அப்போ அவர் பார்த்துன்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்பொழுதே அவர் உடம்புலேருந்து அக்னி பழம்பு வந்து அவர் உடம்பு முழுக்க எரிக்கிறது. அப்படியே யோகத்தில் உட்காந்து அவர் உத்தரவிடுறார். பழையசந்திர கதரா திருப்பி நான் அவங்க எப்போ பார்ப்பேன் அப்படின்றா. அப்போ அவர் சொல்றார், இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாபிலோன்ல நீ பார்க்கலாம் அப்படின்றார். கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு அலெக்சாண்டர் இறந்து போகிறான். இறந்த உடனே அவரோட போகிறான்னு சொல்லி காண கிடைக்கிறது. இது அலெக்சாண்டருடைய சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. எப்படி ஒரு முகமது ராஜாவும் அவருடைய பெண்கள் இளவரசி பீவி நாச்சியார் ஆச்சரியமான இந்த இந்து விருட்சன்ற ஒரு மரத்தில் ராமானுஜர் கட்டின ஒரு கூட்டில் பகவான் அனுபவிச்சார்கள். அதுபோல அலெக்சாண்டர் ஒரு யோகியுடையதான் கூட்டிலையும் கேனோஸ் சொல்லும்படியான கல்யாணத்தில் அந்த பிரம்மச்சாரியுடைய கூட்டிலையும் இந்து தர்ம விருட்சத்தில் உட்கார்ந்து ஆச்சரியமா பகவான் அனுபவிச்சான். உடல் சந்தேகமே வேண்டாம், நிறைய பேர் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம், நேரம் தான் அவர் ஆச்சரியமா. ரஸ்கான் ஒரு ரத்ன வியாபாரி, ரஸ்கான் பேர், இதெல்லாம் 5 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம். ரஸ்கான் ஒரு வியாபாரி, ரத்ன வியாபாரி. அவர் மதுரையில் ரத்னம் விற்க போனா உடத்துல பெரிய கூட்டமா இருக்கேன் மாதிரி சொல்லி போய் உட்கார்ந்து அப்ப பார்த்து அழகா பாகவதம் தசமஸ்கந்தம் கிருஷ்ணலீலா விஷயத்தை வர்ணிச்சுட்டு இருந்தாரு. இந்த கிருஷ்ணலீலா கேட்டவனே எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நீல பாலன் பார்க்கணும்னு ஓடினார். கதை அவங்க பௌராணிகிடத்தை கேட்டு புராணம் சொல்றாரு, பௌராணிகர்கள்னு சொல்றாரு. நம்மளா சொற்பொழிவாளர், மேடை பேச்சாளர், பிரசங்கிகள்னு சொன்ன மாதிரி தான். இந்த பௌராணிகிடத்தை கேட்டு நீங்க ஒரு நீல பாலனை பத்தி அழகா சொன்னேன், கொழுக்கு முழுக்குன்னு இருப்பான், கண்ணம் எல்லாம் ஜம்முன்னு இருக்கும்னு முடியெல்லாம் சுருட சுட்டையா இருக்கணும். அந்த பையன் அவன் பார்க்கணும் இங்க இருக்கான்னு. உடனே அந்த பௌராணிகர் சொன்னார், அவன் இங்கேயோ அந்த பிருந்தாவனத்தில் ஓரத்தில் மாடு மேய்ச்சிண்டு தண்ணீரை விளையாடிட்டு இருப்பான்பா அப்படின்னு சொன்ன உடனே குரு குரு பிருந்தாவனத்துக்கு ஓடுறான். இந்த ரஸ்கான்ற ஒரு முகமதியன் ஓடிதான் இருக்கிறாதான் கேட்குறான். நீங்க கிருஷ்ண பாத்திர எங்கே இருக்கான், எங்கே இருக்கான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேட்குறான். அத்தனை பேரும் அசந்து பாத்திரம் அண்ணா தெரியுது முகமதியர்னு. ஆஹா கிருஷ்ணா 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 ஓடுறா. கடைசியில் ஒரு வழியாக கோவர்தன கிரி பக்கத்தில் வந்துட்டான். அங்கே ஸ்ரீநாஜியோட கோவில் இருக்கு, இங்கே நீலபாலன் இருக்கான். ஒருத்தர் சொல்ல குடு குடுன்னு ஓடுறா. ஆனால் சிலர் தடுத்துட்டா, நீ மிலேச்சல் உள்ளே போகக்கூடாது. உடனே அந்த கோவர்தன மலை அடிவாருன்னு கதறி கதறி எழுறா. கிருஷ்ணா நான் உன்னை பார்க்கணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, உன் பேர் ஒன்று தான் தெரியும் கிருஷ்ணான்னு. உன் ரூப வர்ணனையை கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு பார்க்கணுன்றத ஒன்றும் எனக்கு தெரியாது. உன்னை கையை ஊப்புறமா என்ன பண்ணணும்னு தெரியாது. நான் பாடு கிருஷ்ணா கிருஷ்ணா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, வேற ஒன்றும் தெரிய வேண்டாம், வேற ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டாம், கதறி எழுற. எனக்கு தெரியாது, எனக்கு காட்சி கூட, நான் உன்னை பார்க்கணும் 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 கதறி எழுத. பிரேமையிலேயே கதறி எழுந்திருக்கார். பல நாட்கள் பல மாசங்கள் இந்த கோவர்தகிரி மலை அடிவாரத்தே அவர் காணிருக்கார். நிறைய பேர் பார்த்தா கோவர்தகி பிரதட்சணம் பண்றவாள் அவரை சேவிக்க ஆரம்பிச்சாச்சு. இவர் இன்னும் கிருஷ்ண பார்க்கல, ஆனா கிருஷ்ண பார்க்கணும்னு நினைச்சதுக்கு அவர் சேவிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு நாள் விட்டலநாதர் ஒரு மகாத்மா, அவர் தான் ஸ்ரீநாத்ஜி பூஜை பண்றார். இவரை பத்தி கேள்வி வர்ற குடுகுடுன்னு ஓடி வந்துட்டார். ஓடி வந்தா ஓடி வந்த அப்படி இந்த ரஸ்கான் அவர் காலில் விழுந்தார். இந்த விட்டலநாதர் காலில் விழுந்து அந்த கிருஷ்ணனை பார்க்கணும், தயவு செய்து காட்டுவாடான உடனே வா அப்படின்னு சொல்லி அந்த ஆயுஷ்ட போய் இந்த கோவிந்த குண்டம்னு ஒரு குளம் அதில் குளிக்க சொல்லி அழகா அவரை இறுக்கி ஆலிங்கனம் பண்ணி தலையில கையை வச்சு கிருஷ்ண மந்திரத்தை உபதேசம் பண்ணி அவரை ஜபிக்க வச்சு வான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்து ஓடா. ஸ்ரீநாத்ஜி கோவிலுக்கு மேல ஆயுஷ்ட போய் இதோபா இந்த நீலபாலன் தான் அப்படின்னு அவர் காட்டா. அவனுக்கு அங்க அர்ச்சாவதார மூர்த்தி தெரியல, சாதாரணமா பார்க்கல சிலை தெரியல. பிரத்யக்ஷமாவே கையில புல்லாங்குழல் வச்சுண்டு கஸ்தூரி திலகம் லலாத படலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணுங்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சகலயம் கண்டேசமுக்தாவளின்னு
அழகாக கையில் புல்லாங்குழலாம் வச்சுண்டு ஒரு காலம் மடக்கிண்டு தலையை கொஞ்சம் சாச்சிண்டு கொழுக்கு முழுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு குண்டு கருப்பு கிச்சாவைய நீல பாலனை பிரத்யக்ஷமாக பார்த்தேன். கதறி 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 அழுதா, கிருஷ்ணா 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 கதறி கதறி அழுதா. எனக்கு இது போதும் திரும்பி மலையிலே இறங்கி ஓடி வந்துட்டேன். அதே ஸ்மரணையிலேயே பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தார் பிருந்தாவனத்திலையும் கோவர்தனையும். அழகா பல கிருஷ்ண கீர்த்தனைகள் பாடினார். அவர் பேர் ரஸ்காம், முகமதி குலத்தை சேர்ந்தவர். ஆனா இங்க இருக்க ரஸ்காம் தான் சொல்லிட்டு இருக்கோம், அவருக்கு பேர் மாற்றம் பண்ணல. அப்படியேதான் இருந்துட்டு இருக்கா. ஆச்சரியமா இன்னைக்கும் அந்த கோவர்தகி பக்கம் எல்லாம் போனோம்னா அந்த ரஸ்காம் அந்த மகாத்மாவுடைய சாநித்தியம் பூரணமா இருக்கு. விட்டலநாதன் ஒரு மகாத்மாவுடைய கூட்டில ஆச்சரியமா ரஸ்கான்ற ஒரு முகமதிய பக்ஷிக்கும் கிருஷ்ண தரிசனம் பிரத்யக்ஷமா கிடைச்சது. இந்த துளி கூட சந்தேகமே வேண்டாம், அவ்வளவு விசேஷம், அத்தனை சிரேஷ்டம். ரஹீம்ன்ற ஒரு முகமதியர், அவருக்கும் கிருஷ்ணர் அக்பர் பாதுஷாவுடைய மந்திரி, அவருக்கு கிருஷ்ண தரிசனம் கிடைக்கிறது. அக்பர் பாதுஷா எத்தனையோ இந்து மகாத்மாக்களை பார்த்து பகவான் பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கார். அக்பர்ன்ற ஒரு முகமதிய பக்ஷி, ஆச்சரியமா இந்து தர்மம்ன்ற ஒரு விஷயத்துல பலவிதமான கிருஷ்ணானுபவங்களை பகவத் அனுபவங்களை பிரத்யக்ஷமா அனுபவிச்சிருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் சனாதனமான இந்து விரக்ஷம் மீரா அக்பர் பாதுஷா பார்த்திருக்கார். மீரா மாதா இந்த மாதிரி நிறைய பக்ஷிகள் இதெல்லாம் கூட பல நூறாண்டுகளுக்கு முன்னாடி விட்டுடுவோம். சைத்திரி மகாபிரபு காலத்துல ஆச்சரியமா ஒரு முகம்மதி மாமான்னு சொல்லி ஆலயம் பண்ணிட்டு இருக்க சைத்திரி மகாபிரபு. இன்னைக்கும் நவத்வீபம் போறவர்கள்னா அந்த முகமதியை இருக்கக்கூடிய சமாதிக்கு போய் அழகா அவர் நமஸ்காரம் பண்ணிட்டுதான் வர்றாரு. ஆச்சரியம் இன்னைக்கும் அந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு நட்ட பகுலபக்ஷம் அழகா பூத்துண்டு இருக்கு. ஆச்சரியமா அந்த பாதிப்பு அவங்க பூத்துண்டுதான் இருக்கு. அதே போல ஹரிதாசியவன் சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர் திரவிய முகமதியர் தான். ஆனா இன்னைக்கும் ஹரிதாசியவனுடைய சமாதி பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல இருக்கு. அதை போய் தரிசனம் பண்ணி அந்த இடத்துல நித்தியம் ஹரேராம ஹரே கிருஷ்ண ஜெபிக்கிறவர்கள் பல கோடி பேர் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த இந்து விரக்ஷம், யாரையுமே பேதம் பார்க்காது. எத்தனை கோடான கோடி பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் இது நிழல் தரும் மரமா, கனி தரும் மரமா, ஆனந்தம் தரும் மரமாத்தான் இருக்கு. அத்துணி கூட சந்தேகமே வேண்டாம். இதெல்லாம் தாண்டி விவேகானந்தன் ஆச்சரியமான ஒரு குழந்தை. நிஜமாலே நெஞ்சு நிமிடம் விவேகானந்தன் அந்த வார்த்தையை சொன்னார். நெஞ்சு நான் நிமிடம், ஏன்னா பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துல பாரதேசம் அறியப்பட்டு கிடந்த காலம். அந்த சமயத்துல எதுவுமே கவலைப்படாம பைத்தியமாரி இருந்த ஒரு குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர், ஒரு டாண்டிகம் இல்லை. சமயத்துல வஸ்திரம் இடுப்புல இருக்காங்கிறது எக்கையே நடுவது நிர்வாணம் அடையக்கூடிய எவ்வளவுனாலும் பைத்தியத்திலேயே அப்படியே அவர் என்ன நிலைமை இருக்கு அவருக்குதான் அவர் யாருக்குமே தெரியாது. இன்ன வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பூரணமான அனுபவங்கள் யாருக்குமே தெரியாது. சத்தியமா சொல்லுங்க, யாருக்குமே விவேகானந்தர் தவிர அதனால கண்ணால பார்த்தது ஓரளவுக்கு அவர் சொன்னதை கேட்டு அந்த அனுபவங்களே எழுதி வச்சிருக்காரு. பிரத்யக்ஷமா அவர் கூட இருந்து ஒரு டிவி பார்த்தோம்னா ஒரே படம் எல்லாரும் பார்க்கிற மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் அனுபவிச்சதான ஒரு பகவத் அனுபவத்தை கூட இருந்து நல்லபடியா பார்க்கிற யாரும் கிடையாது. விவேகானந்தர் தான் தெரியும் ஓரளவுக்கு சத்தியம் ஆச்சரியம். அதுலயும் விவேகானந்தர் எல்லா மதத்திலையும் நுழைஞ்சிட்டு வந்திருக்கார். மற்றவர்களாக விட்டுருவோம், ஒவ்வொரு மதத்திலையும் நுழைஞ்சு இது இல்லை இது இல்லை. ஹிந்து தர்மத்தை அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ண ஒருத்தர் விவேகானந்தர் நரேந்திரநாதன் அவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கவர். இதெல்லாம் வைதிகாரத்தனம், இந்த உருவ சிலையெல்லாம் வைதிகாரத்தனம், இந்த மந்திரங்கள் என்ன போலாம் சொல்லி ஒவ்வொரு மதமா நீங்க சொல்ற மதம் மாறுகிறார்கள். இந்த விவேகானந்தர் மதம் மாறி பார்த்து இதெல்லாம் ஒரு சரக்கும் இல்லைன்னு ஒதுக்கி தள்ளிட்டு திரும்ப ஹிந்து தர்மத்துக்கு வந்தவர். நன்னா யாரும் வச்சுக்கோங்க சத்தியம். விவேகானந்தர் போய் எல்லாருக்கும் ஒரு நாள் விவேகம் வரும், திரும்பி வந்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் இருக்கு. துணி கூட சந்தேகமா வேண்டாம். இந்து தர்மம்ன்றது பிராணவாயு, மூச்சுதான் வேற ஜீவிக்க முடியுமா? இந்து தர்மம்ல யாரையுமே ஜீவிக்க முடியாது, பிராணவாயு. மூச்சு அடைச்சு கொஞ்ச நாள் வெண்டிலேட்டர் ஆஸ்பத்திரியில கூட யாராவது மூச்சோட சுமப்பட்டாலும் வெண்டிலேட்டர்னு வைப்பா. அதான் செயற்கை சுவாசம்னு சொல்றது. செயற்கை சுவாசம் ஒரு நாள் பார்ப்பா, ரெண்டு நாள் பார்ப்பா, ஒரு எல்லைக்கு மேல செயற்கை சுவாசம் வேலை செய்யாது. அவரா மூச்சு விட்டாதான் நல்லது, டாக்டரே செய்வோம். செயற்கை சுவாசத்திலே மீண்டு வந்தாச்சுனால சரி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு தேடும்னு வரும். செயற்கை சுவாசத்தை இருக்கா அப்படின்னாலே இப்பயோ 42 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும், 24 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இந்து தர்மம்ன்றது இயற்கை சுவாசம். இயற்கை சுவாசத்துக்கு சமானமா நம்மளா மூச்சு விட்டு விடுற மாதிரி வரவே வேண்டாம். அதனால செயற்கை சுவாசத்துக்கு போனாலும் திரும்ப நிச்சயமாவே வருவார். விவேகானந்தர் எல்லாரும் சுத்தி அடிச்சுட்டு தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல வரா.
ரத்னகிரிக்கும் மதுரேஸ்வரர் அப்படியும் விவேகானந்தர் 6 வருஷம் சோதனை பண்ணி பார்க்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். விதவிதமா சோதனை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா தான் சிக்காகோ வந்து கிளம்புறார். விவேகானந்தரா மாறின பிறகுதான் இங்கிருந்து சிக்காகோ மாநாட்டுக்கு கிளம்புற போயே ஆகணும்னு எத்தனையோ ஜனங்கள் அவரோட பணம் திரட்டி அவர் அனுப்பி வைக்கிறார். ஆச்சரியமா சிக்காகோவுக்கு போறார். தலையில ஒரு காவி எல்லாம் கட்டிருந்து தேவையான எல்லாரும் சிரிக்கிறாங்க. வைத்தியகாரங்களா இருக்கிறாங்க. அவருடைய அந்த ரூபம், அவருடையது அந்த காம்பீரியம், அவரால் அவரே ஒரு டையர் நீட்டா டையெல்லாம் கட்டிட்டு ஷூ எல்லாம் போட்டுண்டு இப்படி எல்லாம் டீ ட்ரெஸ் பண்ணாதான் அவர்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. ஆடை பாதி ஆள் பாதி நாங்கள் ஆடை தான் முழுசும். அது பண்ணது கூட விளக்காரம்னா தான் மரியாதை கொடுத்தோம். எல்லாருமே அப்படி ஒரு 100 டிகிரி அதாவது மனிதன் மனிதநேயம் மாடுன்ற ஒரு விஷயத்தெல்லாம் மீறி செயற்கை வெளி அலங்காரத்துக்கு ரொம்ப பிராதான்யம். நம்ம வெளி அலங்காரத்துக்கு பிராதானியம் கொடுக்கறதே கிடையாது. நம்ம விஷயம்லாம் டீ கா ட்ரெஸ் பண்ணலாம் இருக்க மாட்டேன். அதே மாதிரி இருப்பான் பெரிய பெரிய தாரியெல்லாம் வளர்ந்து பார்க்கறதுக்கு அப்ராணியா இருப்பான். டீ கா ட்ரெஸ் பண்றதாலும் உண்டு. சைதன்ய மகாபுரம் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருந்தோம். அவ்வளவு அலங்காரம் பண்ணவர்களும் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஆசிரியர்கள் பார்த்தா எல்லாரும் பைத்தியகார மாதிரி இருக்கு, முட்டாள் மாதிரி இருக்கு, பிச்சைக்கார மாதிரி இருக்கு. சரியா அவர்கள்லாம் சொல்லுவார். தண்டச்சோறுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்ம இந்து யோகிகள் ரிஷிகள் ஹோபோன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். தண்டச்சோறுன்னு சரியா உதவாக்கார. அப்ப அத்தனை பேரும் முடிவு பண்ணது நம்முடைய நரேந்திரன் விவேகானந்தனை பார்த்து உதவாக்கரை ஒண்ணு வந்திருக்கு. யாரோ கப்பல் ஏறி விட்டுட்டாங்க, சிக்காகோல வந்து இறங்கியிருக்குன்னு நினைச்சா அழகா ஒருத்தர் அவர் அனுப்பிட்டார். ஜோர் பார்லிமெண்ட் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் சொல்லி அந்த எல்லா விதமான மதங்களுடைய பார்லிமெண்ட்டுக்கு அழகா அனுப்பியாச்சு. தேவேன்னு உக்காந்து எல்லாரும் அப்படி பாக்குறாரு. இதுவா பேச போகுது. இது என்ன தெரியும், வயசு நல்லா உடம்புலாம் நல்லா தான் இருக்கு, ட்ரெஸ் நல்லா அது ஒரு டீசென்ட் இல்லை. சரஸ்வதியை பிரார்த்திச்சிருந்தார். தன் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பாதாரத்தை ஸ்மரணம் எங்க சிக்காகோல இருந்து சத்தியமான சுத்தமான இந்து, சுத்தமான இந்து, 100% சுத்தமான இந்து. வெளிநாட்டிலையும் காவிய உடுத்தின் அடைகிற தைரியம், வெளிநாட்டிலையும் தன்னுடைய குருவ தியானம் என்ற மனோபம், அது நல்ல இளவயசு, ஆச்சரியமான ஆண்மை, பிரம்மச்சரிய டக்குன்னு எழுதி போற வயசு. சரியா அந்த வயசு எல்லாரும் வெளிநாடுகள்லாம் மேனாமிக்கைகள் தானே. ஆடை உடுத்துறது அத்தனை பேரும் அழகை பார்த்து மயங்கரம் உடுத்துற கூட்டம். அதுல கூட அசலான இவ்வளவு தானே அப்படின்னு பார்த்துட்டு கிடக்கிறதுனா என்ன ஆண்மை நிஜமாவது. அதெல்லாம் இந்த ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு அப்படி சலாம் போடுற மாதிரி சலாம் போடணும். ஹேட்ஸ் ஆஃப் மாதிரி தான் எல்லாம் தலை தொப்பி ஹேடி பண்ணியாருன்னா ஹேட்ஸ் ஆஃப். அதாவது அவ்வளோ வசதி நிஜமாவே விவேகாந்தருக்கு ஹேட்ஸ் ஆஃப். என்ன தைரியம், என்ன ஒரு பிரம்மச்சரியம், ஆச்சரியம் ஆச்சரியம். ஒரு விவேகானந்தன் போது 1000 விவேகானந்தன் வேண்டவே வேண்டாம். ஒரே ஒரு விவேகானந்தன் போது, ஒரு பாரதி போதும் ஆச்சரியம். ஒரே ஒரு கிருஷ்ணதேவி மகாபிரபு போதும், ஒரு ராமானுஜர் போதும், ஒரு சங்கரன் போதும், ஒரு மீரா போதும், ஒரு சக்கரபாய் போதும், ஒரு போகர் அவர் போதும். நிஜமாக நிறைய கோடி பேர்லாம் வேண்டாம். ஒரு நம்மாழ்வார் போதும், ஒரு அப்பர் போதும், ஒரு சுந்தரர் போதும், ஒரு மாணிக்க வாசகர் போதும், ஒரு அருணகிரிநாதர் போதும். நமக்கு ஒரு கூட்டம் தான் சேர்க்கிறேன். ஒவ்வொருத்தருமே ஜெகத்தையே மாற்றக்கூடிய பலங்கள் இருக்கிறார். சேரவாரம் ஜெகத்தியன் அத்தனை பேருக்கு தைரியம் நவோகமாக உண்டு. ஆச்சரியம் என்ன, தன் குருவுடைய பாதாரத்தில் ஸ்மரணம் பண்ணா எல்லாரும் அப்படி அப்படி பார்த்தா என்ன பேச போறான், என்ன பெருசா இங்கிலீஷ் வந்துட்டு போறா, என்ன இங்கிலீஷ் தெரியுமா அப்படின்னு நினைச்சா அவர் பேசின இங்கிலீஷ் இன்னி வரைக்கும் பேசுறதுக்கு ஒரு இங்கிலீஷ் காரணம் கிடையாது. சத்தியமா அவர் கூட இங்கிலீஷ் தான் இன்னும் ஆள் கிடையாது. என்ன குரல் தெரியுமா, அப்படியே இருக்கும் சத்தியமா குரல்லாம் இருக்கு. இன்னும் அவர் பேசின அந்த ரெக்கார்ட் இருந்திருக்கு. தனி உள்ள போல் ஒரு உழுக்கு உழுக்கும் உழுக்கு உழுக்கும் சத்தியமா. அப்படியே ரத்தையா இருக்கிற இந்துக்களோட ஒரு வீட தானா வந்துடும், பொங்கி எழுவார். சுனாமியா கிளம்பும் ஒரு இந்து, அந்த குரல் துவனி சுனாமியா தான் கிளம்புவார். ஆச்சரியம் அழகா அப்படி நினைச்ச நிமித்த நிற்கிறார். இப்படி எல்லாரும் பார்க்கிற அழகா அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்காங்க அசந்து போச்சு கூச்சம். அந்த காம்பியம் தலை யோசனை பண்ணிட்டு தலையை புரிஞ்சு ஏத்துப்பாள, நான் சொல்றதை ஏத்து கொண்டே ஆக வேண்டிய கட்டாயம் உலக சமுதாயத்திற்கு உண்டு. ஒரு வார்த்தை
நான் சொல்றேன், நீங்க கேட்கறதோ கேட்க மாட்டேங்களோ, நான் சொல்றத சொல்லியிருக்கா, நான் சொல்றேன் இந்த உலகம் கேட்டான். நான் ஒரு இந்து சொன்னா இந்த உலகம் கேட்டே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா நான் சத்தியத்தை பேசுறேன். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அது வரைக்கும் பேசுறதெல்லாம் ஜென்டில்மேன் இப்படிதான் பேசிட்டு இருந்தேன். இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் சகோதர சகோதரிகள் ரத்த சம்பந்தம் இல்லை, பாவ சம்பந்தம் இல்லை, ஒரே நிலப்பரப்பு இல்லை, பூமின்ற ஒண்ண தவிர இல்லை. அமிர்தசிய புத்திராக வேதம் சொல்ற அழியாத அமரத்துவத்தின் குழந்தைகளே கேளுங்கள். அதே தான் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கான அவர்களும் சகோதர, அமெரிக்க சகோதரர்கள், ஐரோப்ப சகோதர சகோதரிகள், ரஷ்ய சகோதர சகோதரிகள். இத கேட்ட உடனே உட்கார்ந்து அத்தனை பேர் எழுந்து நின்று கைதட்டினார்கள். எல்லாரும் கேவலமா பார்த்த அந்த விவேகானந்தருடைய இந்த வார்த்தைக்கு 2 நிமிஷம் ஆச்சு கைதட்டி அடங்குவதற்கு. அப்ப அவர் பேசி எல்லாம் முடிச்ச உடனே தான் முதல்ல சொன்ன டாக்டர் பாரோஸ் ஒருத்தர் பேசினார். அவர் தான் சொன்னார், இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் வாஸ் ரெப்ரசன்டட் பை விவேகானந்தா. அப்படிதான் சொன்னார், இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ் வாஸ் ரெப்ரசன்டட் பை சுவாமி விவேகானந்தா. இப்படியே தான் ஆரம்பிக்கிறார் டாக்டர் பாரோஸ். இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ், உலகத்துல எத்தனை கோடி மதங்கள் உண்டு, அத்தனைக்கும் தாயகம் சனாதனமான ஹிந்து தர்மம். பாரத தேசம் விருட்சம் இதோடைய போரத்தை ஒரு இலைதான் மற்ற மதங்கள்ல ஒரு இலை கீழே விழுந்த அவ்வளவுதான். 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் விழுந்த ஒரு இலை அவ்வளவுதான். இதுக்கு உண்மை இது சொல்லாத விஷயம் கிட. இந்தியா த மதர் ஆஃப் ஆல் ரிலிஜியஸ் வாஸ் ரெப்ரசன்ட் பை சுவாமி விவேகானந்தா. அழகா சொன்னார் ஆசிரியர் விவேகானந்தர். பேசி முடிச்ச உடனே அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்தது. அதுல ஒரு நியூஸ் பேப்பர் எழுதிட்டு சைக்ளோனிக் மங்க் ஆஃப் இந்தியா, ஒரு சைக்ளோன் நம்ம சுனாமி சொல்றோம் இல்லையா, இந்தியாவிலேருந்து ஒரு காவி புயல் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் கரடி போட்டுருக்கு. த சைக்ளோனிக் மங்க் ஆஃப் இந்தியா, காவி புயலா, ஒரே ஒரு விவேகானந்தர், ஒரே ஒரு விவேகானந்தர். இந்த நியூயார்க் ஹெரால்டு ஒரு பத்திரிகை ரொம்ப அழகாக எழுதி, சத்தியமா ரொம்ப அழகா, விவேகானந்தா இஸ் அன்டவுட்டட்லி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இன் த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இன் த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன். விவேகானந்தர் நம்ம எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கோம், இப்பேற்பட்ட விஷயம் தெரிஞ்ச ஒரு தேசத்துக்கு நம்முடைய மிஷனரிகளை அனுப்புறவுமே இதை விட பெரிய முட்டாள்தனம் உலகத்துல எதுவுமே கிடையாதுன்னு அவருடைய பத்திரிகை இருக்கு, நியூயார்க் ஹெரால்டு. ஹிஸ்டரி ப்ரூஃப் இருக்கு, ஹிஸ்டரி ப்ரூஃப் இருக்கு. அவர் எழுதினது வைதிகாரதனம் to send our missionaries to the learned nation. Urbana sothu oru sol parnal andha maari oru vivekananda paathra mudi panna idu nanna ellathil migacherna desham indha desathukitte endha kattika vendiya oliye indha desathukku kattu kudukkuradhu inimel yaarum kedaiyadhu indha desathukku kattu kudukkuradhu missionary aagukkaravna idha vada muttaatham edhum illa endru enoda abhiprayam avare idha muttaatham ana idha muttaatham avaringa pooru vaniyadhu. தானாவே ஒரு நாள் அடங்கு சத்தியம் அவ்வளவு சிரேஷ்டம் சுவாமி விவேகானந்தர். விவேகானந்தருடைய வார்த்தை, அந்த காம்பீரியம், அந்த பிரம்மச்சரியம், அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, இத்தனையும் பேர் ஒவ்வொருத்தையும் கூப்பிட்டு கூட்டு பேச சொன்னார்கள். பல இடங்கள், பல ஊர்களில் போனார், பல நாடுகள் போனார். அப்ப ஆச்சரியமான ஒரு ஸ்திரீ, ஒரு ஐரிஷ் லேடி, ரொம்ப அழகா அனுபவிச்சு கேட்டா அவருடைய விஷயத்தில் மார்கரெட் எலிசபெத் கட்டாயம் இல்ல, சந்தேகம் அனுபவம் அறிவு மிஞ்சி உலகத்தெதுவும். அதனால ஒரு நாள் நீங்களும் புரிந்து கொள்வீர்கள் சொல்லிட்டா. ஆச்சரியமான அந்த லேடி அவ்வளவு அழகா விஷயத்தை கேட்டு கேட்டு ஒரு சிதியில காத்தா எல்லாத்தையும் விட்டுட்டா. விவேகானந்தர் திருவடியில விழுந்தா,
நான் பாரதத்தில் வரையினோட அவள் தான் நிவேதிதா, சிஸ்டர் நிவேதிதா, சகோதரி நிவேதிதா. அவளுக்கு தீட்சை கொடுத்து அவளை நிவேதிதா எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்கின்றவள். அவளுக்கு ஒரு திருநாமத்தையும் கொடுத்து அவளை இங்கே அழிச்சுட்டு வந்தான். அவள் அவ்வளோ அழகாக ஜோராக ஒரு பள்ளிக்கூடம் எல்லாம் இங்கே ஆரம்பிச்சு. இன்னைக்கும் சிஸ்டர் நிவேதிதா அவ்வளோ விசேஷம், ஆச்சரியம். இந்திய தேச சுதந்திர போராட்டத்தில் கூட அவங்க பங்கெடுத்துருக்காங்க சகோதரி நிவேதிதா. இந்து விருட்சத்தில் விவேகானந்தன்ற ஒரு பட்சி இங்கேருந்து கிளம்பி போய் இங்கே ஒரு கூடு இருக்கு, எத்தனை பேர் வேணாலும் வாங்குவோம், நாங்கள் இழைப்பார்கள் தருகிறோம்னு போய் சொன்னார். அங்கே இழைப்பார்கள் இருக்கு, நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தேன்னா போதும், நாங்கள் தரவும் 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 தரணும் பீத்தி இந்த அலையலை. நாங்கள் பிக் நோட்டீஸ் எல்லாம் கொடுக்கறோம், நாங்கள் பெருசு பெருசாக போஸ்டர்லாம் அடிக்கிறது, ஆனால் அங்கே இழைப்பார்கள் உண்டு, நீங்கள் வந்து அனுபவிங்கோ அப்படின்னு சொல்கிறேன். நான் அன்னதானம் போடுறேன், அன்னதானம் போடுறேன்னா அது போடாமலே இருக்கலாம். தாமுளரே தம் உள்ளம் உள்ளே காப்பி தூங்குற இடைப்பாதல் வாழ்க்கைய குதிக்கிறதா? இப்படி கடையில் போய் 10 ரூபா கொடுத்து இடைப்பாதல் வாங்கி வந்து தூங்குறோம், ஒண்ணும் கிடையாது, நம்ம கூடவே இருக்கு. அதான் இந்து புரிய வைக்காது. அதுதான் இழைப்பார்கள் இருக்கு, நீங்க வந்து தங்கி பாருங்க. யாரெல்லாம் வரலாம், எப்பதானா வரலாம், எவ்வளவு நாளா தங்கலாம், ஜென்ம ஜென்மாந்திரம் தங்கலாம்னு சொல்ல எத்தனையோ பட்சிகள் பறந்து வந்து விவேகானந்தர் அனுபவிச்சா நிர்மாணம் பண்ண ராமகிருஷ்ண மடத்துல இன்னைக்கும் விஷ்ராந்தியாய் ஜோரா இருந்துட்டுதான் இருக்கிறார். இந்து விருட்சம் அத்தனை விசேஷம். இதுல விவேகானந்தர் கட்டினது ஒரு கூடு, சுவாமி ராமானுஜர் கட்டினது ஒரு கூடு, ஸ்ரீ சங்கரர் கட்டினது ஒரு கூடு, நாயன்மார்கள் கட்டினது ஒரு கூடு, அருணகிரிநாதர் கட்டினது ஒரு கூடு, ஆழ்வாரதிகள் கட்டினது ஒரு கூடு. இந்த கூட்டில் யார் வேணா வரலாம். இந்து தர்மத்துக்கு சம்மதமே இல்லாதவர்கள் கூட இந்த விருட்சத்தில் வந்து ஆனந்தத்தை அனுபவிக்கலாம், சந்தேகமே அவ்வளவு சிரேஷ்டம் நம்ம சனாதனமான ஹிந்து விருட்சம். இது அழியாது, இது அழிக்க முடியாது, இது நிரந்தரமானது, நித்தியமானது. யாரா இருந்தாலும் இழைப்பார்கள் பெறுவதற்கு இங்க வந்துத்தான் ஆகணும். காணல் நீ பார்க்கறதுக்கு நன்னாத்தான் இருக்கும், ஆனா பக்கத்துல போகும்போது தூரம் போயிட்டுதான் இருக்கும். இந்து தர்மம் காணல் நீர் இல்லை, இது கங்கை ஆறு. பனிமலை உருகி ஓடிட்டே இருக்கு, அசையாத இமாச்சல் ஆச்சரியமானது சனாதனமான ஹிந்து விருட்சம். இது எல்லாம் போகட்டும். இப்ப 60-70 வருஷத்துக்கு முன்னால் ரமண மகரிஷி ஆச்சரியமான ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, இந்த விஷயம் இன்னைக்கு நிரந்தரமா தான் இருக்கு. பால் பிரங்கன் ஒருத்தர் வந்த எல்லாத்தையும் பால் பிரமித தெரிஞ்சுக்கணும்னு வந்தா திருவண்ணாமலை போற ரமண மகர்ஷி பலவே பழக்கமில்லை. காஞ்சி பரமாச்சாரியர் இருந்தார், சந்திரசேகர சரஸ்வதி பெரிய அவரை பார்த்துருக்கேன். அவரை தான் அனுப்பிவிடுறார் ரமண மகர்ஷியின் இடத்துல பால் பிரண்டு அனுப்பிவிடுறாருன்னு சரித்திர சான்று இருக்கு. எத்தனையோ பேர் பரமாச்சாரி பரமாச்சாரியரை பார்த்துருக்கோம், நிறைய பேருக்கு பழக்கம் இல்லை. இப்போ ஒரு சமீபத்தில் தான் வருஷங்கள் உலகம் கொண்டாம ஆசைப்படாம ஹிந்து தர்மத்தை காப்பாற்ற ரட்சகர் சந்தேகமே அது அமாவாசையில் இல்லானாலுமே முனிவர் ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கும் ஹிந்து தர்மத்துக்காக. அதனால ஒரு அமாவாசை முனிவர் ஜபம் ஒண்ணு ஆகிடாது. ஒவ்வொரு நாளுமே முடிகிற ஜபம் பண்றோம், மழைக்குடியோ நிறைய பேர் சிவராத்திரி முடிக்கிற கூட்டம் பலசம் உண்டு, பல பேர் உண்டு. ஏகாதசி முடிக்கிற கூட்டம் பல பேர் உண்டு, பிரதோஷத்தில் முடிக்கிற கூட்டம் உண்டு, கந்தசஷ்டி முடிக்கிற கூட்டம் உண்டு, சங்கட கலசோதி அதனால 30 நாள் முடிச்சுட்டு தான் இருக்கணும். இந்து யோகிகள்லாம் 30 நாளுமே முடிச்சுட்டு இங்க ஜபம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு நாளும் பகவான தொழுதுட்டு தான் இருக்காரு. அதனால நமக்கு தொடரும் ஆலயம் தொழுவது சாதகம் சொல்லிருக்கோம். அதனால ஆலயம் தொடர்றதோ முடிகிற ஜபிக்கிறதோ நமக்கு நோர் காரியமே கிடைக்கும், நம்மளேதான் இருக்கு. ஆச்சரியம் அந்த பால் பிரண்டன் பார்க்க வர ரமண மகர்ஷியை பார்க்க வர அவர் பார்க்க வரும்பொழுது திருவண்ணாமலை அவருக்கு ஜோதி ஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறார். திருவண்ணாமலை ஜோதி ஸ்வரூபம் அவரே எழுதியிருக்கார். அழகா ரமண மகர்ஷியோட இது உட்காந்துருக்கேன், அவர் பார்த்துட்டே இருக்கிறவங்க பார்த்துட்டே இருக்க பேச்சே கிடையாது. கொஞ்ச நேரத்தில் அப்படியே அசந்து போய் என்னமோ அனுபவங்கள், உலகம் சம்மந்தம் இல்லாம ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த உலகம் எங்கேயிருந்து ஆறு உற்பத்தி ஆகிறது அத்தனையும் பார்த்து அனுபவிச்சுட்டு வர பால் பிரண்டன் அசந்து போல. அதுக்கப்புறம் நிறைய கேள்விகள், அத்தனை கேள்விகள் அவர் தெளிவா பதில் சொல்றார், தெளிவா பதில் சொல்றார். இப்ப சமீபமாக 50 வருஷத்துக்கு முன்னாடி தானே
எத்தனையோ பட்சிகள் இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்து தேசியாக்காரங்க வந்துட்டு இருக்கா. எப்ப டைம் கிடைக்கும், எப்ப வழிபடுவான் பகவான், இந்து தர்மத்துக்கு போயிடலாம், பாரத தேசத்துக்கு போயிடலாம், கதை ஆடக்கூடிய வெளிநாட்டர்கள் கோடான கோடி பேர். அதனால இந்துவா இருக்கிறதுக்கு பெருமைப்படுது. அதாவது வெளியிலேருந்து வர பட்சிகளே தங்கிறதுக்கு இடம் ஒன்றுதான். நம்மெல்லாம் இந்த மரத்திலேயே பறந்து இதனுடைய இலையிலையும் கிளையிலையும் தவழ்ந்து விளையாடி இந்த கிளைக்குள்ளேயே பறந்து விளையாடி இருக்கிற பட்சிகள் சத்தியம். சில சமயங்களில் சிவகிளையில் இருக்கும், சில சமயங்களில் விஷ்ணு கிளையில் இருக்கும், சில சமயம் முருகன் கிளையில் இருக்கும். உட்காந்து உட்காந்து பறந்து பறந்து சுற்றிட்டு இருக்கும். ஆக மொத்தத்தில் நாத பிரம்மமாகிய ஹிந்து தர்மன்ற ஆறு விருட்சத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் தான், சந்தேகமே வேண்டாம். அதனால நமக்கு நிரந்தரமா இந்த இடம் இருக்கு. எங்க போனாலும் சுந்தந்து விஸ்வே அமிர்தசிய புத்திராதான் யாரா இருந்தாலும் வாங்கோ 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 வாங்கோன்னு சொல்லுங்க. கூட நான் மதுரைக்கு போயிருந்தேன். அப்போ அப்போலோ ஆஸ்பத்திரியில் நிறைய ஒரு நாலஞ்சு வெளிநாட்டவர்களை பார்த்தேன். வெளிநாள் பார்த்தா அவர்களை பார்த்தா அப்புறம் உடனே நான் வெல்கம் டு இந்தியா அப்படின்னு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ 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 அப்படின்னு சத்தியம். ஒரு வெளிநாட்டு பெண்மணி சொன்னோம். நான் கேட்க எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன், என்ன பார்த்தேன். அவசரம் ஏதாவது முதல் தடவையாக வரேன். பல இடங்களில் வெளிநாட்டு வர இந்தியா வந்து நிறைய கேட்கணும் உண்டு எனக்கு. ஏன்னா அவசரம் இல்லையா, நான் உடனே நானே சொல்லிட்டு ரொம்ப கம்மா இருக்கேன். அப்போ நான் கேட்டேன், ஒரே சொன்னேன், இதற்கு எத்தனையோ நாடுகள் நான் போயிருக்கேன், வருஷம் வருஷம் ஒவ்வொரு நாடாக போனால் இந்த நாடு போல எங்களை இன்முகத்தோடு வரவேற்ற ஒரு நாடு இதுவரைக்கும் நான் பார்த்தது இல்லை, இனிமேலும் பார்ப்பேன் நான் தெரிய வேண்டும். சத்தியம் நல்லா யாரை சொன்னா அவள் இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் முடிச்சான். இவ்வளவு தூரம் அதிதி சத்காரம், அதிதி தேவோ பவவு என்ன பேர் என்ன ஒன்றும், அதிதி தேவோ சத்தியம். அதனால் இந்து விருட்சம்ன்றது எல்லாருக்கும் இழைப்பார்கள் தரும்படியான ஒரு விருட்சம். இதுல பாரபட்சம் கிடையாது, வேதம் கிடையாது. சுனாமி வந்தாலும் நிற்கும், பூகம்பம் வந்தாலும் நிற்கும், தீபிடிச்சு எரிஞ்சாலும் நிற்கும். எத்தனையோ பார்த்துடுது, எத்தனையோ விடுதிகள் ஒரு பக்கம் வெட்டினாலும் இன்னொரு பக்கம் விடுதிகள் மாச்சுட்டு தான் இருக்கு. அதனால இந்த விருட்சத்தை வெட்டுக்கிளிகளும் கரையான் பூச்சிகளும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணணும்னு முயற்சி பண்றதை விட்டுட்டு அழகா இந்த மரத்துல ஒரு பட்சியா உட்கார்ந்தாச்சுன்னா விதவிதமான ஞான பக்தி வைராக்கியம் பழங்கள் அனுபவிச்சுண்டு, பகவத் அனுபவங்களையும் அனுபவிச்சுண்டு, அமிர்தமயமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிம்மதியா இருக்கும். அதனால சிந்தந்து விஸ்வே அமிர்தசிய புத்திரா, அழியாத அமர்த்துவத்தின் குழந்தைகளே மனம் திருந்துங்கள். பரலோக சாம்ராஜ்யம் நம்மோடு கூடவே இருக்கிறது, அதை அனுபவிப்போம். நாங்கள் வாரிகள்லாம் உங்களை இருந்துதான் இருக்கு, உங்களோடவே இருக்கு. அது இன்றும் உள்ளது, இன்றும் இருக்கு, நாளையும் இருக்கு, அது இந்து விருட்சத்துல இருக்கு. அந்த தேன் குடிக்க எல்லோரும் வாருங்கள். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே தலைப்புகள்லாம் திருமந்திர நகரத்தை நமக்கு சொல்லவே வரும். மற்ற இடங்கள்லாம் ராமாயணம் பாகவதம் பக்த வைபவம் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோம்.
திருமந்திர நகரம் வந்தா மட்டும்தான் இந்து தர்மம் இந்து விருட்சம் இப்படி எல்லாம் பேசுறதுக்கே வரும். சத்தியத்தை சொல்லணும். ஏன்னா இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரியும், நிறைய படிச்சிருக்கோம், அங்கங்க சத்தங்கள்ல சொல்லியிருக்கோம். ஆனா இதெல்லாம் கோர்த்து இந்து விருட்சம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல சொல்ல வைக்கிறதுனா அதான் சொன்னேன், திருமந்திர நகரம் இந்து அஸ்திவாரம், நிஜமாவே ஒரு இந்து புரட்சிக்கான ஒரு வித்து திருமந்திர நகரத்துல இருக்குன்ற உடனே கூட சந்தேகமே கிடையாது. அது கூட திரு காசிகள் அவர்கள் கேட்டார்கள், இப்பதான் நாலஞ்சான விட சொன்னது இந்த மாதிரி இருக்கு வர முடியுமா, சரி வரேன் அப்படின்னு. இந்த மாதிரி உலக நலத்துக்காக ஒரு யஜ்ஞம் பண்றா அது முடிஞ்சா நான் சொன்னேன். என்ன சொன்னேன், எது வேணா சொன்னேன், திருமண நகரத்தை தைரியமா பேச இந்து தர்மத்தை பத்தியே பேசிட்டு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்து வசத்தி இந்து மாதாக்கு ஜெயினே ரெண்டு வேணா சொல்லிட்டுருக்கோம், அதுக்கே ஜெயவசம் போட்டுருக்க கூட்டம் அவ்வளவு தூரம் ஒரு இந்து சம்பிரதாயத்தின் மேல மரியாதை ஆத்யாத்மா அற்புதமான ஒரு பிரியமும் கொண்ட ஒரு இந்துக்கள் 100% சுத்தமான இந்துக்கள் இருக்கும்படியான ஆச்சரியமான ஒரு ஸ்தலம். அப்ப கூட நான் தலைப்பு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் நான் மத்தியானம் சொன்னேன் ராத்திரி சொன்னா இருந்தால்தான் அப்படி இந்து விருட்சம் ஏதோ ஒன்றும் என்ன சொல்றது இந்து விருட்சம் மட்டும் தலைப்பு கொடுத்துட்டேன் என்ன சொல்ல போறேனே தெரியாது. அப்புறம் நேற்று டிஓ உட்காந்து பதினாலு மணிக்குதான் ஒவ்வொரு விஷயமா பகவான் சொல்லி கொடுத்தேன், இந்த விஷயத்தான் இன்னைக்கு அனுபவிச்சோம். இந்து விருட்சம் சத்தியம் ஆச்சரியமான ஒரு தலைப்பு, இது பகவான் கொடுத்தது சொல்றேன், இது பகவானா கொடுத்தது பகவானா அந்த விஷயங்களை கோவையா வைஷ்ணவ சித்தாந்தம் சொன்னோம், அசன சிவபெருமான விஷயங்கள் சொன்னோம், எல்லாமே சொன்னோம், யாருமே தள்ளி விடாது இந்து விருட்சத்துடைய பலம். அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும், இந்து சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் ஆகியே தீரும் சந்தேகமே வேண்டாம். இந்துக்களுடைய கோவில்கள் இந்துக்களுக்கு திரும்ப வந்தே சேரும், இழந்ததெல்லாம் நம்ம இடத்துல திரும்ப வரும், இழந்தவர்களும் திரும்ப நம்ம இடத்துல வருவார்கள், ஏமாற்றப்பட்டவர்களும் திசை மாறி திரும்பி வருவார்கள், துளி கூட சந்தேகமே வேண்டாம். அதனால இந்து தர்மம் சிரேஷ்டம் தான், விசேஷம் தான். அறிவுரையும் உண்மையையும் நமக்கெல்லாம் நமது உரிந்தவர் கொடுத்தார்கள். அருள்தரும் அங்காள தர்மேஸ்வர ஆலயத்தில் வைத்து நமக்கு குருஜி அவர்கள் இந்த அறிவுரையையும் மக்கள் எல்லோரையும் சேரவாறு ஜெகத்திலே என்றும் அழைப்பு கொடுத்தார்கள். இதை நாம் நமது இந்தியாவிலும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் இதற்கு செவி கொடுக்க வேண்டும், செவி கொடுப்பார்கள் என்பது நமக்கு சந்தேகமல்ல. இப்பொழுது நிறைய நேரமாகிவிட்டது, காரணம் நாம் லேட்டாக ஆரம்பித்தோம். சுவாமிஜி அவர்கள் குருஜி அவர்கள் சரியாக நேரத்தில் முடிஞ்சுவிட்டாலும் நாம் ஆரம்பிப்பதில் கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. எனவே இங்கே நிறைய இயக்கங்கள் இருந்து வந்துள்ளார்கள், உதாரணமாக சேவா பாரதியில் இருந்து வந்துள்ளார்கள், மற்றும் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி, விவேகானந்த கேந்திரா, சைவ சித்தாந்த நேர்முக கட்சி மன்றம், இப்படி பதினேழு வந்திருக்காங்க. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பேச கொடுக்கணும், நேரம் கொடுக்கணும். காரணம் சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு, குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க, அதனால அதிகமாக போனா ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷத்துக்கு மேல எடுத்துக்க மாட்டோம். இப்போ முதல்ல ராம்கல் சார்பாக குருஜி அவர்களுக்கு நமது ஆடிட்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் மலர் மாலை அணிந்தார். அடுத்து ராம்கிரஸ் அறிக்கை வந்து உங்க எல்லாருக்கும் சுத்தறிக்கையா கலந்துனோம். இருந்தாலும் உங்கள் மத்தியில நமது ராம்கிரஸ் உடைய நிர்வாக டிரஸ்டி ஹரிபாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறுவார்கள். எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த திருமந்திர நகரில் 3 வருஷமா நாங்க இந்த ராம்கிரஸ் ரிலிஜியஸ் அவேர்னஸ் மூமெண்ட் சமய விழிப்புணர்வு இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு இது பண்ணியிருக்கோம். இதனுடைய தாக்கம் என்னன்னு சொல்லணும்னா, நம்ம மாவட்டத்தில் தான் இந்த மத மாற்றம்ன்ற ஒரு பயங்கரம் அதிகமாக போயிட்டுருக்கிற ஒரு சூழ்நிலையில் இது சம்பந்தமான ஆர்வலர்கள் ஒரு கூட்டமாக ஏற்படுத்தி இந்த மாதிரி ஒரு சமய விழிப்புணர்வு கொடுப்பதற்கு நாம் எல்லாரும் ஒரு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னதுனால சுவாமி சைதன்யானந்தா அவர்கள் தலைமையில் விவேகானந்த கேந்திரம் அவங்களுடைய கைடன்ஸ் அவங்களுடைய வழிகாட்டுதல்படி ஆரம்பிச்சிருக்கிறோம். இதில் வந்து இதுவரைக்கும் நிறைய பணிகள் செய்திருக்கோம், அதனுடைய சர்க்குலர் வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் அதிகமாக டைம் எடுத்துக்க வேண்டாம்ட்டு
ஒரு சில மட்டும் முடிச்சிடலாம். இப்போ ஒரு திராவிட சான்றோர் பேரவை சொல்லிட்டு அதுல சென்னையில இருந்து ஒரு மாசம் 25, 26, 27 அதுல ஒரு கருத்தரங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். மேலும் இந்த சிதம்பரம் ஆலயத்தை அரசு எடுத்துக்கொண்டதை கண்டித்தும் எல்லா ஆலயத்தையும் நம்மளுடைய ஒரு பாதுகாப்பு ஏற்கும் ஒரு போர்டு வச்சே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அதனுடைய நல்ல விரிவாக்கம் இல்லை அப்படின்றது கையெழுத்து இயக்கமாகவும் ஏற்படுத்தி கொண்டு விட்டிருக்கோம். மேலும் இந்த ட்ரஸ்டானது நமது பகுதியில் உள்ள மக்களுடைய நல்லெண்ணத்தோடும் ஒரு இதனுடைய உறுப்பினர்களாக 100 ரூபாய், 50 ரூபாய், 25 ரூபாய், 10 ரூபாய், மேலும் உங்களுக்கு பணம் கொடுக்க வசதி இல்லாவிட்டாலும் உங்களுடைய செயல்பாடு எங்களோடு சேர்ந்து நீங்கள் பணியாற்ற ஆர்வமாக இருந்தால் அதுதான் எங்களுக்கு முழுக வேண்டுதும். அத்தகையதான் நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். இதற்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து இனியும் வரும் காலங்களில் இந்த சமய விழிப்புணர்வு நல்லபடியாக நடைபெற உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி ஹரிபாலகிருஷ்ணன் அவர்களே. நமது அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் முழுதும் உள்ள இந்து இன்டலெக்சுவல்ஸ், இந்து சிந்தனையாளர்களை ஒன்றிணைத்து நம்ம ராம் ட்ரஸ்டுடைய முயற்சினால தமிழ்நாடு முழுதலையும் ஒரு ஒரு திராவிட சார்பர் பேரவை இந்து இன்டலெக்சுவல்ஸ் ஃபோரம் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். இது எதற்காக? இந்து திராவிட என்பது அந்த வார்த்தை நமக்கு புதுசு கிடையாது. காரணம், திருஞான சம்பந்த சுவாமி அவர்களை ஆதிசங்கர் வந்து திராவிட சிசுனாங்க. 4000 பிரபஞ்சங்கள் திராவிட வேணும்னு நம்ம நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குருஜிகள்லாம் சொன்னாங்க. அதனால திராவிடர்கள் பேர் வந்து வேற யாருடைய பேரும் இல்லை, நம்மளுடைய இந்து சமயத்தினுடைய பேர் தான். திராவிட சார்பர் பேரவை என்று ஒரு இயக்கம் ஆரம்பித்து உள்ளோம் எல்லா இன்டலெக்சுவல்ஸையும் ஒன்று சேர்த்து. அதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னா, நேரம் அதிகமாயிடுச்சுனால ரொம்ப வேகமா சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம குருஜி அவர்கள் சொன்ன மாதிரி நாம யாருக்கும் எதிரி கிடையாது, இந்து தர்மம் யாருக்கும் எதிரி கிடையாது, யாரையும் வாங்கினீங்கன்னா நாம கூப்பிடுறோம். இருந்தாலும் ஒரு ஒரு சின்ன இக்கட்டான நிலைமையில நம்மளுக்கு வந்து தள்ளி விட்டுட்டாங்க. என்னதுன்னா, சமீபத்துல சென்னை கத்தோலிக்க பேராயம் ஒரு மகாநாள் நடந்துச்சு. அந்த பேராயரை நடத்துறாங்க. அந்த பேராயர் நடத்துற மகாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னா, சைவமும் வைணவமும் கிறிஸ்தவ மதத்தினுடைய ஒரு பிரிவு தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது போதை இருக்கவர்கள் தெளிவா பேச முடியாது, சாதியில் உள்ளவர்கள் தெளிவான ஒரு விஷயங்கள் சொல்ல முடியாது. இதுதான் என்னோட பதில். இதுல என்னன்னா, நம்ம இப்ப அவன் அப்படி சொல்றான், அந்த மகாநாட்டுல நம்ம ஆட்களை கலந்துகிட்டு அவங்களும் சேர்ந்து விடறாங்க சுவாமி சொன்ன மாதிரி. என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. அதனால இதுக்கு ஓரளவு நாம பதில் சொல்லி ஆகணும். உதாரணம் என்ன சொல்றாங்க, உண்மைதான், அது உண்மைதான். சுவாமி குருஜி சொன்னது உண்மைதான். என்னதுன்னா, இன்னொன்னு ஒரு சுவாமிஜி சொன்னாங்க, இன்னொரு பைத்தியகாரமான ஒரு இதை சொல்றேன். என்னதுன்னா, இயேசு கிறிஸ்து 3வது நாள் கல்லறையிலிருந்து எந்திரிச்சு வந்து சாவை வென்றாரு. அதே மாதிரி நம்ம சிவபெருமான் நடராஜர் அவர் வந்து புதைக்குடி பகுதியில சாவை வென்று உயிரகம் மேது மேது நடனம் ஆடினார். இந்த நடராஜர் வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சீடரே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு அங்கமே. நடராஜரும் சிவபெருமானும் ஒன்றுதான் அப்படின்னுட்டு ஒரு கட்டுரை வாசிச்சு அதை வந்து நிறைய அறிஞர்கள்லாம் அதில் பங்கேற்று அறிஞர்களில் செலவிருக்காங்க. என்னது இதுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லலைன்னா இதே உண்மையாயிரும். உதாரணமா, முதல்ல திருவள்ளுவர் நெற்றில இருந்து திருநீரை அழித்தாங்க, உங்க எல்லாருக்கும் தெரியும். அதே அது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் டூத் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாரதியார் நெற்றில இருந்து பொங்கு மத்திய திருநீரை அழித்தாங்க, அது ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் டூத் ஆயிடுச்சு. சிவஞான போதம் அது தமிழ் இருந்தான் சமஸ்கிருதத்துக்கு போச்சா, சமஸ்கிருதத்துக்கு தமிழ் தமிழ்தான் வந்துச்சான்னு அது ஒரு பெரிய ஒரு குரலையை ஏற்படுத்தி கடைசியில் கிறிஸ்தவங்க வந்து சிவஞான போதம் வந்து புதிய ஏற்பாடுகளுக்கு தான் வந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்படி புனித தாமஸ்மி கொடுத்தது இந்தியாவுக்கே வரல. ஆனா அவர் வந்தாரு வந்தாரு வந்தாருட்டு ஒரு 100 வருஷம் 130 வருஷமா சொல்லி இந்திய அரசாங்கம் அவருக்கு ஒரு தபால் இது காயின் வெளியிட்டாங்க, நாணயம் வெளியிட்டிருக்காங்க. அதனால நாம இதுக்கு மறுப்பு தெரிவிக்கணும். இந்த மறுப்பு தெரிவிக்கும் முகமாக நமது ஹரி நண்பர் ஹரிபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி 25 நடப்பு
मूनवालय सूल
धर्मे नमें धर्म उणरण आदंगे
எப்படி நடந்துமே தெரியாது. இந்த அளவுக்கு இன்னைக்கு இந்து தர்மத்தை பத்தி பேசுறதுனா எப்படி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்ச பக்குவப்படுத்தினா அது போல பூஜ்ய ஸ்ரீ அம்மா அவர்கள் தான் இவ்வளவு பக்குவப்படுத்தி இந்து வைராக்கியம் ஊட்டினார்கள். அதனால இன்னைக்குமே இந்துக்களுடைய காததூளியா இருக்கிற மட்டும்தான் அது எனக்கு சந்தோஷம் ஆச்சரியம். அதே மாதிரி சாயங்காலம் ஆர்ப்பாட்டம்னா ஆர்ப்பாட்டம்னா மற்றவர்களை மாதிரி அடிதடியில நம்ம கிடையாது. பிரார்த்தனை மானசிகமான பிரார்த்தனை பகவானிடத்துல பொறுப்போ கிடைக்கிறது கோவிந்தா குந்தரி அக்ஷராட்சமாம் சரணாகதம். அதனால இந்து தர்மம் ஜெயிக்கணும், இந்துக்களுக்கு சுய நிர்ணயம் வரணும், அகண்ட பாரதமாக திரும்ப இது மாறணும். பாகிஸ்தானும் பங்களாதேஷும் எல்லாமே நம்முடையது தான். நேபாளம் பூட்டான் ஆப்கானிஸ்தானம் ஆப்கானிஸ்தானில் காந்தார தேசம் இதெல்லாம் திரும்ப சேரணும். அப்படி ஒரு நாள் நம்முடைய எதிர்கால சமுதாயத்துக்கு கிடைக்கணும். அதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். திருமந்திர நகரில் மட்டும் எவ்வளோ நேரம் வேணால் பேசிட்டு இருக்கலாம். நான் இப்போ ஆரம்பித்தா கூட 3 மணி நேரம் உட்காந்துக்கப்படல, எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீங்களாம் தெம்பாக இருந்தால் தான் அடுத்ததாக நிறைய சத்சங்கத்துக்கு வருவள். அதனால் இப்போதைக்கு இதோட முடிக்கிறோம். திரும்ப எப்போ பகவான் சங்கல்பிக்கிறோன்னா அப்போ திருமந்திரம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ராதே கிருஷ்ணன். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ. சமஸ்த பாகவதலுக்கு கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் ஆழ்வா திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானா திருவடிகளே சரணம் சர்வம் குருவார்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்க கீ ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஸ்ரீ பாரத் மாதா கீ ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீ இந்து மாதா கீ ஜெய். ஸ்ரீ தாமிரபரணி மாதா கீ ஜெய். திருமந்திர நகரத்துக்கு ஜெய். ராதே கிருஷ்ணன். இந்த புஸ்தகம் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க, யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. ராதே கிருஷ்ணன்.